ஃபைன், பிரச்சனை இல்லை. பாப்போம், நான் 10 10 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் அவர் ஆகட்டும், செய்ய வழி இல்லை. மற்ற ஹாஃப் வந்து வீடியோ எடிட் பண்ணி ஹாஃப் யூடியூப்பில் அது வந்து பப்ளிக் வீடியோன்னு தானே போட்டேன். இந்த ப்ரைவேட் வீடியோன்னு போடல, பப்ளிக் வீடியோன்னு சும்மா போட்டேன். அது இப்போ அந்த வீடியோவில் வந்து ஹாஃபை தான் போட்டேன், ஃபுல்லாக போடலை. இந்த என்னோடய ஃபுல் ரெக்கார்டும் வந்து ட்ராப் பாக்ஸ் உள்ளுக்கால போடுவோம்னு பார்த்தேன். ட்ராப் பாக்ஸ் லிங்க் தான் வரதில்லை. அதுதான் யோசிச்சுட்டேன் என்ன செய்வோம்னு. வெயிட், ஓகே. விக்ரமிக்கிறியா? ஆரைட், நான் கணக்காட்டின் 10 10 ஸ்டார்ட் பண்ணும். இல்லை, ட்ராப் பாக்ஸில் ஸ்பேஸ் இது ஸ்பேஸ் இருந்தால் இன்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறது பின்ன ஒரு 1.5 GB போல ஐக்கி. இருந்தாலும் அப்பே வரதில்லை. இது வந்து வேறு ட்ராப் பாக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று திறந்தேன், நான் திறந்து தான் அந்த அதில் ஸ்டோரேஜ் ஃபுல். இது வந்து வேறு ட்ராப் பாக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று திறந்து இதில் தான் போகிறேன். அப்பேயும் அப்படி தான் ஐக்கிது. பேனல் ஓகே, ஃபைன், நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? கேட்கத்தானே பேசுகிறேன். ஆ, ரைட். ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் என்ன நிலைமை வந்திருக்கியா இல்லையா? ஓகே, ஃபைன். வெயிட் 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 வெயிட். இந்த எனக்கு காட்டுது இல்லையே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்கின்னு சொல்லி. அப்படியே வாங்கி அப்போ ஃப்ரீஸ் ஆகி கொஞ்சம் ரீலோட் பண்ணிக்கணும்.
ஓகே ஃபைன். சாரி. ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சி கொண்டா சரி. ஓகே, இப்போ ஓகே. இன்றைக்கு ஹெட்டிங் என்னடா வந்து டிக்ஷனரிஸ், ரைட்? இப்போ டிக்ஷனரிஸ் அப்படின்டா வந்து சேம் ஆஸ் லிஸ்ட். நான் வந்து லிஸ்ட்டா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன் ஏற்கனவே. ஒரு லிஸ்ட் எப்படியோ அதே தான் டிக்ஷனரியும். ஆனால் வந்து டிக்ஷனரிக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான, நான் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் டிக்ஷனரின்றா வந்து ஒரு வந்து டேட்டா டைப், கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸில் வந்து பைத்தனில் இந்த டிக்ஷனரி லிஸ்ட் அதே மாதிரி டப்பிள்ஸ் இப்படி மூணு தான் மெயினாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் வந்து இந்த டிக்ஷனரி அப்படின்றா என்னண்டா, இந்த டிக்ஷனரி வந்து பெரிய புதிய சப்ஜெக்ட் ஒன்று எதுவுமே இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் லிஸ்டன் உண்டு. லிஸ்டன்டா என்னண்டா வந்து ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் இது மாதிரி போட்டு, ஸ்க்ரீன் வருது தானே, ரைட்? பாக்ஸ் ப்ராக்கெட்டில் ஏதாவது உள்ளுக்கு சீக்வன்சஸ் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்றா வந்து இது ஒரு லிஸ்ட். ஓகே, இப்போ இந்த லிஸ்டில் கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகிக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த லிஸ்டில் வந்து இந்த லிஸ்ட்டை நான் கால் பண்ணணுமெண்டா அப்படின்றா வந்து லிஸ்டில் இருக்கிற தனித்தனி எலிமெண்ட்ஸை கால் பண்ணணுமெண்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணுமெண்டு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்டா, இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் நேம் வைப்போம். நான் சொல்கிறேன் லிஸ்ட் ஒன். இப்போ இந்த லிஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியபிளை என்ன செய்வேன், எப்படி எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் வேணுமெண்டா ஜீரோத் இண்டெக்ஸ் என்று சொல்லி கால் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணணுண்டா எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் கிடைக்கும், ரைட்? ஓகே, ஓகே. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி அவுட்புட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒன். ஓகே, இப்போ அதே வந்து எனக்கு நான் சொல்கிறேன் தேர்ட் எலிமெண்ட் வேணுமெண்டா த்ரீ அப்படின்றா த்ரீ மைனஸ் ஒன். நான் பார்த்தோம் இண்டெக்ஸஸ் வந்து ஜீரோ பேஸ், ஸோ தேர்ட் எலிமெண்ட்டா செகண்ட் அப்படின்ற நம்பரை தான் நான் கால் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ண போகல எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி தேர்ட் எலிமெண்ட் த்ரீன்ற அவுட்புட் கிடைக்கிறது விளங்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிஸுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்டா வந்து ஐ எம் சேயிங் லைக் டிக்ஷனரி ஒன். ஓ மை காட். ஓகே, டிக்ஷனரி ஒன் என்ற ஒரு டிக்ஷனரி. ஃபர்ஸ்டில் வந்து டிக்ஷனரிக்கு என்ன சின்டெக்ஸ் அண்டு இல்லை சின்டெக்ஸ் இருக்கிறோம். ஃபர்ஸ்டில் இதை பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஒரு டிக்ஷனரிக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் ஸ்லோ. ஓகே வெயிட்.
டிக்ஷனரிக்கும் இந்த 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 லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரண்ட்டுண்டா? ஒரு டிக்ஷனரி ரைட், லிஸ்ட்டில் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லிஸ்ட்டில் இந்த இடத்துல கால் பண்ணக்கொள்ள லிஸ்ட் ஒன் என்று சொல்லுவோம். என்று இப்போ இதில் வந்து கால் பண்ணக்கொள்ள என்ன பேஸ் பண்ணி கால் பண்ணமெண்டா, இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கால் பண்ணோம். அப்படி என்ன நான் சொன்னேன் வந்து டிக்ஷனரி எப்படி இந்த இந்த லிஸ்ட் எப்படி பில்டாகிருக்கேன்டா, ஒரு பாக்ஸ் ஒன்று மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னோம். ஓகே, இப்போ அந்த அந்த பாக்ஸ் எக்ஸாம்பிளில் அந்த பாக்ஸுகளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த நிறைய ஐட்டம் போட்டு வச்சிருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ அந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஜஸ்ட் உள்ளுக்கு போட்டு வச்சிருக்காது, சும்மா ஒரு பாக்ஸுகளுக்கு சாமனை கொட்டி வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காது. அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மெத்தட் ஆக்கி அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள் நேம் எப்படி கிரியேட் பண்ணுமெண்டா, நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ ஏற்கனவே அந்த லிஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஓகே ஓகே ஸ்க்ரீன் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். லிஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். லிஸ்ட்டுக்கு கொடுக்குற அந்த நேமை சேர்த்தி, அந்த நேமோட சேர்த்தி அந்த ப்ரோக்ராம், எங்களோட ப்ரோக்ராம் அந்த லிஸ்ட்டுக்கு வந்து சொல்லி இண்டெக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்டில் இருக்கிறதுக்கு 0, அடுத்ததுக்கு 1 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு நேமும் கொடுக்கும். எப்படின்னா, நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு கொடுத்த நேமோட சேர்த்து ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் அந்த இண்டெக்ஸ், அந்த ஆர்டருக்கு எந்த ஆர்டருக்கு அடுக்கி இருக்கிதோ அந்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட்டுக்கு 0 அப்படின்னு சொல்லி ஒரு நேமும் கிரியேட் பண்ணி, இதுதான் வந்து லிஸ்ட். ஓகே, அந்த ஆர்டர் பண்ணுறது. இப்போ இந்த டிக்ஷனரி அப்படின்னா என்னான்டா, அந்த லிஸ்ட் மாதிரியே நிறைய டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு டேட்டா இல்லை, நிறைய டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு இதையும் சேம் ஆஸ் அ பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்ஸ் உண்டு. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் பாக்ஸுக்கும் நிறைய ஐட்டம்ஸை போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஐட்டம்ஸில் வந்து டிக்ஷனரிக்கும் இப்போ நான் பார்த்தோம் லிஸ்ட்டும் ஒரு பாக்ஸுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம், அதே மாதிரி டிக்ஷனரிக்கும் ஒரு பாக்ஸுக்கும் நிறைய ஐட்டம் போட்டு வச்சிருக்கிறோம்ன்றா, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்னண்டா, லிஸ்டில் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணுற அந்த இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 ஒரு இண்டெக்ஸ் வச்சு தான் நேம் வைக்கும். ஆனால் டிக்ஷனரியில் நாங்கள் என்ன செய்வோம்ண்டா, எங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கொடுத்து ஒரு பாக்ஸுகளுக்கு போட்டு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பாக்ஸுக்கு லேபிள் ஒன்று இருக்கும் வேறையா, ரைட், அது இருக்கட்டும். பாக்ஸுகளுக்கு நிறைய சாமானம் இருக்கும் தானே, அந்த ஒவ்வொரு சாமானத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி லேபிள் ஒட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்டெக்ஸ் என்னான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னண்டா வந்து, இது வந்து இது மாதிரி கேர்லி பிரேசஸ், இதுக்கு என்ன சொல்கிற என்னமோ, இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா விளங்கும் தானே, ஸ்க்ரீன் வந்து தானே இருக்குது. இல்லையா? ஸ்க்ரீன் இல்லையா? வெயிட் 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 கொஞ்சம் அறியும் அப்படியே. வெயிட் கொஞ்சம் அறியா.
இப்போ வருதான்னு கொஞ்சம் பாரு. ஸ்க்ரீன் வந்து இதா இல்லை ஓகே வெயிட் நான் டைப் பண்ணுறேன் சாரி. ஓ டிக் 1 இருந்துச்சு, இப்போ உள்ளுக்கு டைப் பண்ணேன் ஐ திங்க் ஒர்க் ஆகும் அண்டு. இல்லைனா இல்லையா இன்றைக்கு ஓகே ஃபைன், இந்த லெசனை செஞ்சுட்டு போம். நான் வேணும் வேண்டா ஸ்க்ரீன் ரெக்கார்டை சரி போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே வருதா இல்லையா தெரியாது. வெயிட் நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன் கொஞ்சம், நீ அப்படியே இருங்க. வெயிட் வேறு ஸ்க்ரீன் ஒன்று ஷாவான் பா. இப்போ ஸ்க்ரீன் வந்திருக்குதா? ஓகே ஃபைன், நான் வந்து இந்த இதில் இப்படியே கொண்டு போவோம். இந்த நான் அவுட்புட்டையும் இதில் டைப் பண்ணி காட்டி இப்படியே கொண்டு போவோம், செய்ய வழி இல்லை. ஓகே ஃபைன், இப்போ ரைட் இது ரைட். இப்போ ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டா என்னன்னு சொல்லி இந்த பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ டிக்ஷனரிண்ட என்னான்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே அகெயின் சொல்கிறேன், என்னண்டா வந்து ஏதோ ஒரு 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 லிஸ்ட் மாதிரியான சேம் ஒரு கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் ஒன்று தான் இந்த டிக்ஷனரி. ஆனால் என்ன டிஃபரண்ட்னு சொன்னா, ஒரு லிஸ்ட்டை நாங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் எப்படி கால் பண்ணுவோம், இந்த லிஸ்ட் 1 அதில் 2 அப்படின்னு சொல்லி அதை தான் நேமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த லிஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு நேம் கூப்பிட்டு கால் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ டிக்ஷனரியில் என்ன விஷயம்டா வந்து நான் பார்த்தோம், டிக்ஷனரியில் ஒரு அந்த இண்டெக்ஸை வந்து 0 சொல்லி வேறு வேறு 1, 2, 3 சொல்லி ஒரு இண்டெக்ஸை ஒரு நம்பரை ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமுக்கு டிடெக்ட் பண்ண கொடுக்காமல் நாங்களே ஒரு பேரை ஒரு வேரியபிள் நேமை செட் பண்ணுறோம். இது மாதிரியாண்டா ஒரு வேரியபிள் நேம், அந்த வேரியபிள் நேம் உள்ளுக்கு இன்னும் நிறைய டேட்டா இருக்கும்.
அந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் தனித்தனி நேம் நாங்கள் செட் பண்ணுறோம். அதுதான் உண்மைக்கும் சொல்ல போனால் ஒரு லிஸ்ட்டுக்கு இருக்கிற தனித்தனி எலிமெண்ட்டுக்கு தனித்தனி நேம் செட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் டிக்ஷனரி. ஓகே, இதில் சின்டெக்ஸ் என்னான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். சின்டெக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னடா வந்து இது மாதிரி இந்த பிராக்கெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கேர்லி பிரேஸஸில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த கேர்லி பிரேஸஸில் ஸ்டார்ட் ஆகினாலும் இப்போ நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது அதுக்கு வர வேண்டிய இந்த 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 உள்ளுக்கு வர வேண்டிய எலிமெண்ட் அப்படி என்ன, அந்த அந்த வேல்யூ என்ன அப்படி என்றால் நான் வந்து என்ன நேமை செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த டிக்ஷனரியில். இப்போ உதாரணத்துக்கு லிஸ்ட் ஒன் அப்படின்ற லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்படி ஒன்னோ அதே மாதிரி இந்த டிக்ஷனரி ஒன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த ஜுல்கிஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ வெயிட் மே செகண்ட் வெயிட். ஓகே, வெயிட் வெயிட் வெயிட். ஓகே ஓகே வெயிட். இப்போ நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணவா இல்லாட்டி ஓகேவா இப்படி? ஓகே, இப்போ இந்த நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை செட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஜுல்கிஃபில். ஓகே, தென் நான் இப்போ எகெயின் என்ன செய்கிறேன்னா செகண்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ செட் பண்ணுறேன். செகண்ட் வேல்யூவுக்கு வந்து ஐ எம் சேயிங் லைக் ஏஜ், ரைட். இப்போ இந்த ஏஜை என்ன செய்கிறேன்னா நான் செட் பண்ணுறேன் ஒரு 20, ரைட். இப்போ ஃபர்ஸ்டில் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி ஜுல்கிஃபில் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் இல்லை இந்த லிஸ்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒன் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் டூவோ அதே மாதிரி இந்த டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜுல்கிஃபில் சரியா, செகண்ட் எலிமெண்ட் 20, ரைட். இப்போ நாங்கள் வந்து அந்த லிஸ்ட் ஒன்னை மேலே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஒன்னை கால் பண்ணுறதா இருந்தால் அந்த லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எலிமெண்ட் வேணுமென்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம், லிஸ்ட் ஒன் வெயிட் லிஸ்ட் ரைட் லைக் திஸ் லிஸ்ட் ஒன் என்று சொல்லிட்டு எங்களுக்கு தேவை வந்து செகண்ட் எலிமெண்ட்டா ஒன் என்று சொல்லுவோம். ஓகே ஃபைன், இப்போ எனக்கு தேவை வந்து டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரி ஒன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்னன்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்டா இந்த மாதிரி ஒன் என்று கால் பண்ண மாட்டேன். என்ன செய்வேன், அந்த ஏஜ், ஏஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வேரியபிள் நேமை சொல்லி கால் பண்ணுவேன். அதை கால் பண்ணுற நேரத்தில் வெயிட் நான் வந்து அவுட்புட்டை காட்டுறேன். அவுட்புட்டை காட்டேன்டா, அவுட்புட்டை காட்டிக்கொள்ளையில் என்னண்டா இதில் வந்து சப்ளைம் கோடில் அவுட்புட் பார் ஒன்று இல்லை. ஸோ வந்து நான் அவுட்புட்டையும் காப்பி பண்ணி இதே ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்டா வந்து விஎஸ் கோட் வரனால அப்படி வேலை செய்தில்லையா என்னண்டு விளங்குதில்லை. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வெயிட் இது இருக்கட்டும் சரியா. இப்போ ரன் பண்ணனண்டா வந்து இந்த இடத்துல இதுக்கான அவுட்புட் வந்து ஓ
control is it 20. Okay, விளங்குது தானே அவுட்புட் நான் டைப் பண்ணிக்கிறது. இதில் அவுட்புட் என்னடா வந்து 20. அதுக்கு ரீசன் என்னடா வந்து நான் கால் பண்ணது ஏஜென்ட் சொல்லக்கூடிய இந்த எலிமெண்ட்டு. இந்த ஏஜென்ட் சொல்லக்கூடிய எலிமெண்ட் என்ன அவுட்புட் தருமெண்டா இந்த 20 சொல்லக்கூடிய அவுட்புட்டை தரும். ரைட், இப்போ அதே மாதிரி அவுட்புட்டை நான் இப்படி செய்வோம். ஓகே, இப்போ வந்து கிளியராக விளங்குமே. ரைட், இப்போ அடுத்த விஷயம், இப்போ வந்து ஃபர்ஸ்டில் இண்டெக்ஸ் எடுத்த கைக்கு இண்டெக்ஸிங் தான் என்னான்னு சொல்லித்தான் பார்த்துட்டோம். ஏன் ரீசன் பார்த்தோம், இண்டெக்ஸிங்கையே ஃபர்ஸ்டில் பார்த்தோம்டா வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை விளங்கிச்சேன்டா வந்து பெருசாக யோசித்து விளங்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே லிஸ்டண்டாக என்னான்னு தெரியும். லிஸ்டண்டாக என்னான்னு தெரியுமா இருக்கிற சிச்சுவேஷனில் வெயிட், நான் கிவ் மீ செகண்ட், டெர்மினல் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, இப்படி இருக்காரு. இப்போ ஓகே, இப்போ பார்த்த மாதிரியே வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரைட், லிஸ்ட்னு சொல்லி வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னால இப்போ அந்த லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த டிஸ் இந்த 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 டிஃப்ரென்ஸை மட்டும் கொஞ்சம் விளங்கி கொண்டோம்டா. அப்போ டிக்ஷன் இந்த இந்த லிஸ்ட்டோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்குற நேரத்தில் டிக்ஷனரிஸ் ஈஸியாக விளங்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது தான் சேம் திங், பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதே வந்து அகெயின் நான் சொல்கிறேன்னு வந்து சம்திங் லைக் எனக்கு விரும்பின வேரியபிள் நேமை வேல்யூக்கு கொடுக்கலாம். அதுதான் இந்த இதுக்கு இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னண்டா, இப்போ அதில் வந்து 2, 3, 4 வைப்போமே. இப்போ நான் சொல்கிறேன்னு வந்து ஏஜென்று சொல்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சேம் திங்கை வந்து நான் ஒரு லிஸ்டுள்ளுக்கால செய்ய ட்ரை பண்ணேன்டா வந்து நான் சொல்கிறேன் இல்லை இந்த சேம் லிஸ்ட் 1 வச்சு கொண்டு செய்வோம். இந்த லிஸ்ட் 1 உள்ளுக்கு நான் என்ன செய்கிறேன், ஜுல்கிஃபில். ஓகே ஓகே, லைக் திஸ் ஜுல்கிஃபில் கமா 20 கமா வேற என்ன வெயிட், இதுக்கு வந்து நான் இது தேவையில்ல நம்பராகவே கொடுப்போம். ஓகே, நான் சொல்கிறேன் ஏஜ் 20 அது இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணுமா இருந்துச்சேன்டா. இப்போ எனக்கு வந்து ஏஜ்ன்றது மட்டும் வேணுமா இருந்துச்சேன்டா, இப்போ இந்த இடத்துல ஏஜ்ட இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்றது வந்து எனக்கு நோ ப்ராப்ளம், ஈஸியாக விளங்கும். ஆனால் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கேன்னு வைப்போம், என்னோட லிஸ்ட்டில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுண்டு. இப்போ அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எனக்கு என்ன வேணுமெண்டா அந்த ஏஜ் அப்படின்னா, நான் சொல்கிறேன் தௌசண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில் நான் போட்டு வச்சிருக்கிறேன். என்னை பற்றின டீட்டெயில்ஸை ஒவ்வொரு 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 சின்ன சின்ன தகவல்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன தேவைண்டா வந்து ஏஜ் மட்டும் வெளியே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர நேரத்தில் நான் ஞாபகம் வச்சிருக்கணும் ஏஜை எத்தனாவது எலிமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. அப்படி இல்லாட்டி அந்த சிச்சுவேஷனில் ஏஜை எனக்கு வெளியே எடுத்துக்கொள்ளவே இல்லை, அந்த வேலையை செய்கிறது ஏலை. ஓகே, அப்போ அதுக்காக வேண்டித்தான் நான் என்ன செய்கிறேன்னா இந்த டிக்ஷனரியலுக்கு இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணேன். அப்போ நான் ஏஜுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்திருக்கிறனால அந்த ஏஜ்ன்றது வந்து 1000வது எலிமெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக்ஷனரியலுக்கு 2, 2 இது ஒரு சிங்கிள் வேல்யூ அண்ட் இது ஒரு சிங்கிள் வேல்யூ, ரைட், 2 எலிமெண்ட் தான் இருக்குது. இந்த டிக்ஷனரியலுக்கு 2, 2 எலிமெண்ட் தான் இருந்தாலும்
நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளெக்ஸ் பெரிய ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன், தௌசண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜ் ஸ்டோர் பண்ணி இருந்தாலும், இது மாதிரி இதே சேம் பிரிண்ட் டிக்ஷனரி டிக்ட் ஒன் இருக்கிற இடத்துல டிக்ஷனரி நேம், அடுத்தது நான் ஏஜென்ட் சொல்லி தான் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கனால ஏஜென்ட் கொடுத்தனண்டா, அதோட அவுட்புட் 20 எவ்வளோ பெரிய ஒரு டிக்ஷனரியா இருந்தாலும் பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸ் டேட்டாவா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த வேலையை செய்யறதுக்கான ஈஸினால தான் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அதுதான், ரைட்? இப்போ இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது? இந்த டிக்ஷனரிஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுமாண்டா, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் லைக் இப்போ இந்த நான் இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நேம் அப்படின்ற அந்த வேல்யூவுக்கு ஒரு நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ, அந்த கீக்கு ஒரு வேல்யூவா தான் இந்த ஜுல்கிஃபில் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும், ரைட்? வெயிட், நான் இப்போ கீ என்ன என்ன கீ என்ன என்ன வேல்யூ என்ன என்ன என்று சொல்றேன், வெயிட். இப்போ கீ அப்படின்னா என்னடா, வந்து ஒரு டிக்ஷனரியில அந்த கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம், கொடுக்க ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூவுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த வேரியபிள் நேமுக்கு டிக்ஷனரிகளுக்கு நாங்கள் பர்டிகுலர் நேம் என்று சொல்லுவோம், கீ என்று சொல்லி. இந்த நேம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கீ, ஏஜ் என்று சொல்லக்கூடியது ஒரு கீ. இந்த கீயை வச்சு தான் அந்த வேல்யூவை ஓப்பன் பண்ணணும் நாங்கள். ஓகே, ஸோ இந்த நேம் என்று சொல்கிறது வந்து ஒரு கீ, அண்ட் இந்த ஜுல்கிஃபில் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வேல்யூ. ஓகே, கிளியரானு நினைக்கிறேன். என்ன சார் டவுட் இருந்தா வந்து டக்குன்னு மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணுங்க. ஓகே, வெயிட், நான் மெசேஜ் ஆன் பண்ணி பார்த்துக்கொள்றேன், ரைட்? மெசேஜ் ஆன் பண்ணி வச்சுக்கொள்றேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஏஜ், ரைட்? அந்த ஏஜும் என்னண்டா வந்து ஒரு கீ, வெயிட், 20 அப்படின்னு சொல்றது ஒரு வேல்யூ. ஓகே, இதுதான் டிக்ஷனரியோட அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கீ அண்ட் வேல்யூ இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்தது தான், ரைட்? இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்தது, ஓ இதில் போட்டால் வந்து இல்லை. ஓகே, வெயிட், ரைட், இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்தது தான் இந்த டிக்ட் ஒன். ஓகே, இந்த கீயாக இருக்கட்டும், இந்த வேல்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு, ரைட், லைக் திஸ். ஓகே, இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த டிக்ஷனரி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் வேரியபிள் உள்ளுக்கு கீஸும் இருக்குது, வேல்யூஸும் இருக்குது. ஓகே, இந்த கீஸ் அண்ட் வேல்யூஸ், வெயிட், இதுகளுக்கு கீஸும் இருக்குது, வேல்யூஸும் இருக்குது. இப்போ இந்த கீஸ் தான் நேம், ஏஜ் இந்த ரெண்டும், வேல்யூஸ் தான் ஜுல்கிஃபில், அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 20, இந்த ரெண்டும் சேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்து வந்த ஆர்டர்ல கால் பண்ணணுமெண்டா, கீயை கால் பண்ணால் வேல்யூட் அவுட்புட் கிடைக்கும். இந்த நேம்ன்றத கால் பண்ணமெண்டா, இந்த ஜுல்கிஃபில் ஏஜ்ன்றத கால் பண்ணமெண்டா, 20. ஓகே, இந்த அந்தந்த விஷயமெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன், ரைட்? இப்போ ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் இது, அந்த விஷயம் ஓகே. டிக்ஷனரி கால் பண்ணுறது இந்த மெத்தடில் அதுவும் ஓகே. இப்போ ரைட், இப்போ வந்து இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணமெண்டா எங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ரைட்? இப்போ இந்த இதை பிரிண்ட் பண்ணமெண்டா 20 கிடைக்கும். ஓகே, ஃபைன். அது இல்லாமல் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, டிக்ஷனரி ஒன்னை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன்,
ட்வெண்ட்டி அவங்க லைன் ஃபோர்ல. ஓ எஸ் ஓகே வெயிட் எஸ் எஸ் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு குமா போட்டுக்கிறேன், அது வந்து ஒரு சின்டெக்ஸர். ஃபைன், இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை ரன் பண்ணணுண்டா. ரைட், இப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுண்டா வந்து, வெயிட் நான் அதை அப்படியே இந்த இடத்துல அவுட்புட்டை பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இதுதான் இந்த அவுட்புட். இந்த ஹேஷ் இல்லாமல் இப்போ கிரிக்கட்டும் அப்போ விளங்கும். இந்த சேம் திங் தான் அவுட்புட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட்டில், இப்போ இந்த லிஸ்ட்டை அவுட்புட் பண்ணணுன்றா என்ன அவுட்புட் வருமென்று எல்லாருக்குமே தெரியும். ரைட், இந்த லிஸ்ட் அவுட்புட் பண்ணணுன்றா வந்து, இந்த நான் கமெண்ட் பண்ண கொலை வந்து லைட் கலரில் இருக்கு தானே, அது விளங்குது தானே. விளங்குறதுக்கு குழப்பம் வேண்டாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே ஃபைன், ஐ திங்க் விளங்குமே நினைக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த ப்ராக்கெட்டோடு ப்ராக்கெட்டுள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த 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 பிரிண்ட் பண்ண வேண்டாம். வெயிட், இந்த லாஸ்ட்ல இருக்கிற கமாவும் ராங். ஓகே, பிரிண்ட் பண்ண வேண்டாம். எப்படி லாஸ்ட்ல இந்த 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 ஃபுல் லிஸ்ட்டும் எப்படி எங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்குமோ அதே மாதிரி இத டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணாலும் என்ன அவுட்புட்ல கிடைக்கும் வேண்டாம், சேம் திங் இந்த டிக்ஷனரி உள்ளுக்கும் ப்ராக்கெட் உள்ளுக்கும் என்ன கொடுத்தோமோ அதே ஆர்டருக்கு வந்து இந்த கீஸ் அண்ட் அந்த கீஸுக்குரிய வேல்யூஸ் இதுவெல எல்லாம் வந்து சேர்த்தி ஒரு அவுட்புட்டாக தரும். இது தான் ஜஸ்ட் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணால் வார அவுட்புட். ஆனால் வந்து எங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து யூஸ்வலாக தேவைப்படுறது இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் அந்த அவுட்புட்டோட ஒரு நாளும் வேலை செய்ய போகிறது இல்லை. நாங்கள் எப்போ இதோட வேலை செய்வோம்ன்றா அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கீ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சே நேம். ஓகே, இந்த இதுக்காக வேண்டியே தான் இந்த டிக்ஷனரிக்கு இருக்குது. இந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ண ரீசனே அது தான். இப்போ இந்த இடத்துல அவுட் புட் ஜூல்கிஃபில்னு வரும், சரிதானே? ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன செய்யறேன், லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இப்போ அக்சஸ் பண்ணுறது பார்த்துட்டோம். அதில் வந்து ஒரு ரைட், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க என்னண்டா வந்து, ஒரு லிஸ்டில் ஒரு வேலை செய்கிறீங்க. என்ன வேலை செய்கிறீங்கண்டா வந்து, நான் ஒரு 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 விஷயம் ஒன்று பார்த்தோம் என்னண்டா. வெயிட், இது இப்படி இருக்கட்டும் அது. ஓகே, இந்த லிஸ்ட்டுக்கு கொஞ்சம் திருப்பி வருவோம், நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயத்துக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தோம் என்னண்டா வந்து, ஒரு லிஸ்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல அளவு வந்து 3 இருந்துச்சுன்னா அது இண்டெக்ஸ் வந்து 0 1 2. இப்போ நாங்கள் இந்த 2 தாண்டி வேற ஒரு இண்டெக்ஸை, பெரிய ஒரு இண்டெக்ஸை கால் பண்ணமெண்டா வந்து அது ஒரு பெரிய ஒரு எரர். ரைட், எங்களை எல்லாருக்கும் தெரியும் அது என்னண்டா வந்து, ஒரு ஐ திங்க் வேல்யூ எரரா, இண்டெக்ஸ் எரர் ஓ சம்திங். எஸ் இண்டெக்ஸ் எரர். ஓகே, இண்டெக்ஸ் எரர். ஓகே, ஒரு எரர் ஒன்று தரும் என்னண்டா வந்து, நாங்கள் இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச், ஏற்கனவே அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ரேஞ்சை தாண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பிரிண்ட் லிஸ்ட் ஒன், ஓ எஸ் லிஸ்ட் ஒன் ஒரு 6 என்று சொல்லுவோமே, 6 எலிமெண்ட் ஒன்று இந்த லிஸ்ட் ஒன் என்று சொல்லக்கூடிய இந்த 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 பர்டிகுலர் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ என்ன சொல்லுமேண்டா ப்ரோக்ராம் வந்து, நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் ஒன்று செஞ்சிட்டீங்க என்னண்டா வந்து, இண்டெக்ஸ் எரர். அந்த இண்டெக்ஸ் எரர் எப்படி இருக்குமேண்டா, லைக் திஸ் இண்டெக்ஸ் எரர் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குது, ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், அது அப்படி இருக்கட்டுமே, இது இதையும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த லிஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ஏற்கனவே, லிஸ்ட்
டெக்ஸ்டும் டிக்ஷனரியும் சொல்ல போனால் சேம் இருந்தாலும் ஒன்று ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னவென்றால் இந்த கீ வேல்யூ என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது. இண்டெக்ஸுக்கு பதிலாக நாங்கள் கீ என்று சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதில் வந்து டிஃபைன் பண்ணாத ஒரு கீ வேல்யூவை கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் நேமையும் ஏஜையும் தான் டிக் வன்னுலுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் டிக் ஒன் இல்லை ஓகே இதிலே பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுல இந்த நேம் அண்ட் இருக்கிற இடத்துல நேமை பிரிண்ட் பண்ணனண்டா ஜுல்கிஃபில் அவுட்புட் கிடைக்கும், ஏஜை பிரிண்ட் பண்ணனண்டா 20 அவுட்புட் கிடைக்கும். நான் என்ன செய்கிறேன் அட்ரஸ், ஓகே அட்ரஸ் நொண்டு சம்மந்தமே இல்லாமல் பிரிண்ட் பண்ணனா இருந்துச்சேன்டா இல்லாட்டி கண்டெக்ட் என்று சொல்லி மொபைல் என்று சொல்லி இல்லாட்டி கண்டெக்ட் நம்பர் என்ன சரி சம்திங் லைக் ஒன்றை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைப்போமே. அப்படி ஒரு விஷயத்தை நான் ஸ்டோர் பண்ணியே இல்லை, இல்லாத சிச்சுவேஷனில் ஒரு கீயை கால் பண்ணா என்ன சொல்லும் அப்படின்டா ப்ரோக்ராம். ஒரு கீ எரர் ரைட். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்டில் பார்த்தோம் இண்டெக்ஸ் எரர், இந்த இடத்துல கீ எரர் சரியா? இதில் அவுட்புட் வெயிட் நான் போடுறேன் ரைட். கீ எரர் இந்த கீ எரருக்கு ரீசன் வந்து பெருசாக நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல எப்படி இண்டெக்ஸ் எரர் வருமோ, அந்த லிஸ்டில் அவுட் ஆஃப் ரேஞ்சில் கால் பண்ணால் இண்டெக்ஸ் எரர் வருமோ, அதே மாதிரி இதில் இண்டெக்ஸ் இல்லை கீ தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல எலிமெண்ட்ஸை கால் பண்ணுறதுக்கான நேமை எப்படி கால் பண்ணுவோம்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு உள்ளுக்கு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் கால் பண்ணுவோம். அப்போ அந்த மெத்தடில் இந்த இடத்துல இண்டெக்ஸ் இல்லை, அந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கீஸ். இந்த கீஸை தான் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கீ எரர் அது வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் எப்படி இண்டெக்ஸ் எரரோ அதே மாதிரியான ஒரு எரர் உண்டு. ஓகே, அது விளங்கலாட்டி மெசேஜ் ஒன்று பண்ணலாம். இதுவும் இருக்கட்டும் இப்படி. ஆல்ரைட், அப்போ நாங்கள் ஏற்கனவே டிஃபைன் பண்ணாத ஒரு கீயை வந்து எங்களுக்கு கால் பண்ணல, லாஜிக்கலி அது பிளான்னு சொல்லி ஈஸியாகவே விளங்கும். பெருசாக யோசிச்சுட்டெல்லாம் இருக்க தேவையில்லை. ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஆனால் திருப்பி வந்து ரீகேப் பண்ணுறேன் எல்லாத்தையும் சரியா? இந்த விஷயத்த நான் வந்து திருப்பி அவங்களுக்கு சொல்லணுன்ற தேவையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லிட்டேன் லிஸ்ட் மாதிரியே 100% சேம், இந்த நேம் கால் பண்ணுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அண்ட் அப்போ நான் சொல்கிறேன் வந்து இந்த லிஸ்ட் இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டஸ் டிஃப்ரென்ஸ் ஆக்கி சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஜுல்கிஃபில் இருக்கிறத நான் சம்திங் லைக் சூப்பர்மேன் அதே இருப்போம் இன்னொருக்கோ. இப்போ சூப்பர்மேன் நான் ஸ்டோர் பண்ணணும் எனக்கு. இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுற நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த வேலையை எப்படி செய்வோம் என்றால் லிஸ்ட் ஒன் இந்த ஜீரோ எலிமெண்ட் தான் அந்த ஜுல்கிஃபில். இந்த ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இப்போ எனக்கு என்ன தேவையோ சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணனண்டா வந்து இந்த இடத்துல இந்த லிஸ்டில் என்ன நடக்கும்ன்றா இந்த இடத்துல சூப்பர்மேன்ன்றது வந்து ரீப்ளேஸ் ஆகும். அது ஓகே தானே எல்லாருக்கும் சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இப்போ அதே சேம் வேலையை எனக்கு இந்த டிக்ஷனரி ஒன்லேயும் செய்யணுமா இருந்துச்சுண்டா உங்களை எல்லாருக்கும் விளங்கி இருக்குமே நினைக்கிறேன்னு நான் சொல்லாமலே ஒரே ஒரு டிஃபரண்ட் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நேம் அப்படின்ற இடத்துல ஜுல்கிஃபிலுக்கு பதிலாக எனக்கு சூப்பர்மேன் வேணுமாக இருந்துச்சேன்டா. ஓகே, இப்போ இந்த சூப்பர்மேன் வேணுமா இருந்துச்சேன்டா நான் என்ன செய்யணும்னா இந்த பிராக்கெட் உள்ளுக்கு நேம் என்று கொடுக்கணும் அவ்வளோதான் ரைட். அந்த ஒரே ஒரு டிஃபரண்ட் தான் இருக்குது, அதை தாண்டி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த டிக்ஷனரி ஒன் அப்படின்ற இடத்துல ஒரு இந்த டிக்ஷனரி ஒன்றத்தில் நேம் அப்படின்ற கீ கூடிய வேல்யூ வந்து சூப்பர்மேன் என்று மாறும் சரியா?
இந்த லிஸ்ட்ல எப்படி ஒரு இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டிக்ஷனரிலையும் ஒரு இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ரைட், கொஞ்சம் ரீ. இப்போ நீ வந்து ஒரு ஒரு என்னது ஒரு லிஸ்ட் அண்டு வைப்போம், ஒரு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சுன்னா என்ன செய்வாய்? ரைட், இப்போ அந்த லிஸ்ட்ல நேமை போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு அந்த இந்த இந்த எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ட இண்டெக்ஸ் நான் பார்ப்பாய். இந்த இடத்துல எனக்கு ஜுல்கிஃபில்ன்றதை சேஞ்ச் பண்ணணுமென்னா நான் என்ன செய்வேன், ஜுல்கிஃபில்ட இண்டெக்ஸ் 0. அப்போ அந்த இண்டெக்ஸை கால் பண்ணி அந்த இண்டெக்ஸுக்குரிய வேல்யூவை ஈக்குவலுக்கு பண்ணுவேன். என்னத்துக்குண்டா சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லக்கூட்டி அந்த வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும், ஜுல்கிஃபில்ன்ற இடத்துல சூப்பர்மேன்றது ரீப்ளேஸ் ஆகும். அது ஓகே தானே, அந்த விஷயம் தெரியும் தானே விக்ரம்? ஓகே, இப்போ அதே வேலையை இந்த ஜுல்கிஃபிலுக்கு பதிலாக வந்து எனக்கு சூப்பர்மேனை ஸ்டோர் பண்ணணும் இந்த டிக்ஷனரி உள்ளுக்கு. அப்படின்னா நான் என்ன செய்யணுமெண்டா டிக்ஷனரி நேமை ஃபர்ஸ்டில் கால் பண்ணுவேன். இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டு இஸ் ஈக்குவல் டு சூப்பர்மேன் இதில் எப்படி செஞ்சனும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல 0 கொடுத்தேன், இண்டெக்ஸை கொடுத்தேன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கீயை கொடுப்பேன். அப்போ ஜுல்கிஃபிலுக்குரிய கீ தான் இந்த நேம். ரைட், இந்த நேமை நான் என்ன செய்வேன் இந்த இடத்துல கொடுத்தேன்னா ஈஸியாக சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகி ரீப்ளேஸ் ஆகும் நேமுக்கு பதிலாக ஜுல்கிஃபில் இந்த அந்த விஷயம் இந்த சூப்பர்மேன் சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகே விக்ரம், ஓகே. இப்போ எனக்கு ஒரு 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 வேற வேலை ஒன்று தேவையாயிருக்குது. என்னண்டா வந்து வெயிட், ஓகே. இப்போ எனக்கு வந்து இன்னொரு வேலை தேவை என்னண்டா வந்து வெயிட், ஸ்க்ரீனை கொஞ்சம் ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு வேலை செய்யணும், அதே மாதிரி இன்னொரு வேலை செய்யணும். என்ன வேலைண்டா வந்து புதுசாக வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். ரைட், இப்போ நாங்கள் வந்து ரைட் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ரைட், இந்த டிக்ஷனரி மட்டும் இந்த இடத்துல இருக்கட்டும். ஓகே, இந்த டிக் ஒன்ன்ற இடத்துல நேம் இஸ்ன்றது வந்து ஜுல்கிஃபில், ஏஜ்ன்றது வந்து 20. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஒரு வேலை நடக்கணும் என்னண்டா வந்து அந்த டிக்ஷனரி ஒன்ல சரியா இன்னொரு எலிமெண்ட் அடுத்ததா ஆட் பண்ணணும். என்னண்டா அந்த எலிமெண்ட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கண்டெக்ட் டீடைல் ரைட், இந்த கண்டெக்ட் டீடைலை வந்து நான் இதுக்கு மொதல் ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ணணும் அப்படியா இருந்துச்சுண்டா. இப்போ நான் என்ன செய்வேன்டா அந்த கண்டெக்ட், இப்போ நான் புதுசாக ஆட் பண்ண வேண்டிய வேல்யூக்குரிய ஒரு கீவேர்ட் இந்த இந்த வேல்யூக்குரிய கீ என்னான்னு சொல்லி கொடுப்பேன் ஃபர்ஸ்ட்ல. அப்போ இந்த நான் புதுசாக ஆட் பண்ண வேண்டியது வந்து இந்த கண்டெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை ஆட் பண்ணணும். அதுக்குரிய வேல்யூ என்ன வரணுமென்னா நான் சொல்லேன், என்ன நம்பரு போடுவோமே. ஓகே, இப்போ இந்த நம்பர் எனக்கு வரணும் சரியா, 0 தேவையில்ல, 5 3 அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ எனக்கு என்ன செய்யணும், கண்டெக்ட் டீட்டெயிலில் என்ன நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணணுமெண்டா நான் என்ன செய்யணுமெண்டா ஒரு டிக்ஷனரி திறந்து கொடுக்க வேண்டிய கீ வேல்யூவை ஃபர்ஸ்டில் கொடுத்துட்டு அடுத்தது வர வேண்டிய வேல்யூவை கொடுக்கணும். இப்போ கொடுத்தமெண்டா வெயிட், லெட் மீ ரன் பண்ணி நான் அவுட் புட்டை போடுறேன். ரைட், இதை பிரிண்ட் பண்ணாமல் அவுட் புட் வராது. டிக்ஷனரி ஒன், ரைட், இப்போ அவுட்புட் இதுக்குரிய அவுட்புட் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குரிய அவுட்புட் என்னண்டா வந்து இந்த டிக்ஷனரி ஒரு அவுட்புட்
கிடைக்கும். இந்த அவுட்புட்டில் அடுத்தது மூணாவதாக ஒரு எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டாக வரைக்கும் என்னான்னா கண்டெக்ட்னு சொல்லி, அந்த கண்டெக்ட் வந்து இதுன்னு சொல்லி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும் நீங்கள் எல்லாரும் என்னண்டா வந்து, இப்போ இந்த டிக்ஷனரி இருக்கு தானே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறோம் இந்த இடத்துல கண்டெக்ட் ஒன்று ஆட் பண்ணி டிக் ஒன்னுன்றது இது தானே இப்போ, சரியா? இப்போ இந்த டிக் ஒன்னில் சொல்லக்கூடிய இந்த டிக்ஷனரியில் வந்து இதோட எலிமெண்ட்ஸ் எது எதுன்னு கேட்டால், இந்த டோட்டலும் ஒரு எலிமெண்ட், சரியா? அந்த நேம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஃபுல் செட்டும் ஒரு எலிமெண்ட். எந்த இடத்துல கமா வருதோ அந்த கமா வர காட்டியும் ஸ்டார்ட்ல இருந்து கமா வர காட்டியும் உள்ளது அப்படியே ஒரு எலிமெண்ட். இந்த கமாலேருந்து அடுத்த கமா வர காட்டியும் இருக்கிறது ஒரு எலிமெண்ட். விச் ஒன் கரெக்ஷன் மாக்கா? ஆ, கோட்டேஷன் மார்க்கா? அது வந்து கோட்டேஷன் மார்க் அப்படி மாறி இருக்கிற டிசைன் என்னடா வந்து, யாரு யாரு கேட்டது? இக்ராம். இது ரீசன் என்னடா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவோமே இந்த இடத்துல சிங்கிள் கோட்டேஷன் கொடுத்தேன், ஜுல்கிஃபில்ன்ற நேமுக்கு சிங்கிள் கோட்டேஷன் கொடுத்தேன், ஏஜ் இந்த இதுக்கு வந்து டபுள் கோட்டேஷன் கொடுத்தேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தேன்டா. அதை வந்து ஒரு மெத்தட் ஆக்குறதுக்கு பைத்தனில் டிக்ஷனரியில் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணக்கொள்ள என்ன செய்யும்டா வந்து, எல்லாத்தையும் சிங்கிள் கோட்டேஷனுக்கு மாற்றும். பெரிய கம்ப்ளெக்ஸ் திங் ஒன்று இல்லை, ஜஸ்ட் லைக் தட். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் அது அந்த சிங்கிள் கோட்டேஷனுக்கு மாத்திர ரீசன் வந்து அது தான். நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஒன்று ஒன்று கொடுத்துருக்கிறேன், ஒரு இடத்துல சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னொரு இடத்துல டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மெத்தடில் இருக்காதுன்றதுனால அதை கொஞ்சம் பசந்தாக்குறதுக்கு மாதிரி தான் இந்த சிங்கிள் கோட்டேஷனுக்கு எல்லாத்தையும் மாற்றுறது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே ஓகே, இந்த கமால இருந்து அடுத்த கமா வரைக்கும் உள்ளது அப்படியே ஒரு ஒரு எலிமெண்ட், சரியா? இப்போ அதுலேயும் நல்லா உத்து கவனிச்சோம்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் விளங்கும் என்னன்னா, இந்த நேம்ன்றது வந்து அந்த எலிமெண்ட் லேபிள், ரைட்? இப்போ அந்த எலிமெண்ட்டுக்குரிய லேபிள் நேம். ஆனால் வந்து ஜுல்கிஃபுல்ன்றது தான் சரியான எக்ஸாக்ட் வேல்யூஸ். அப்போ இந்த டிக்ஷனரி ஒன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்னு கேட்டால், இந்த ஜுல்கிஃபுல் 20, இப்போ நான் சொல்றேன் டிக் ஒன்ன்றது உண்மைக்குமே சொல்ல போனால் என்னண்டா வந்து, இந்த ஜுல்கிஃபுல் கமா 20, 20 கமா 7653535503. ஓகே, இது தான் உண்மைக்குமே டிக்ஷனரியுடைய வேல்யூஸ். என்னோட டிக்ஷனரி இந்த இந்த ஈக்குவல் இல்லை, நான் ஜஸ்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. டிக்ஷனரியோட வேல்யூஸ் வந்து இது தான். அப்போ ஹோல் டிக்ஷனரி இதாக இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இருந்தாலும் அதோட வேல்யூஸ் இது தான், மற்றதெல்லாம் வந்து கீஸ். அந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் மிஸ் பண்ணிடுவானு. ஓகே, இப்போ இந்த இடத்துல லிஸ்ட் உண்டு, வெயிட், நான் ஒரு லிஸ்ட் உண்டு எக்ஸாம்பிள் உண்டு காட்டுறேன். லிஸ்ட் ஒன், இந்த லிஸ்ட் ஒன்னே எடுப்போமே, ரைட்? இப்போ எனக்கு இந்த லிஸ்ட் ஒன்னை வந்து காப்பி பண்ணணும் என்று வைப்போமே, இந்த லிஸ்ட் ஒன் எனக்கு காப்பி பண்ணி வரணுமா இருந்துச்சண்டா. அப்போ நான் என்ன செய்வேன், வெயிட், இந்த லிஸ்ட் ஒன்னுக்கு ஜீரோன்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ், சரியா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஒன் என்று சொல்லி ஒரு இண்டெக்ஸ். இப்போ இது மாதிரி வந்து இண்டெக்ஸ் பண்ணுறேன், வெயிட், ஐ திங்க் மேபி எரர், நம்பரை வந்து வேரியபிள் நேம் கொடுக்க இயலான்னு நினைக்கிறேன். எஸ் ஐ தான் பிரச்சனை. ஆ, இல்லை இல்லை, wait wait wait, right, okay fine. இப்ப லிஸ்ட்
வந்து உண்மைக்குமே சொல்ல போனா இந்த லிஸ்ட்ன்றதும் வந்து டிக்ஷனரி மாதிரியே தான், சேம் திங். எந்த டிஃபரண்ட்டும் பெருசா இல்ல. இந்த உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி போட்டிக்கிறேன், நான் இப்படி போட்டு காட்டுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. டிக்ஷனரிக்கும் இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள விஷயம், அப்ப டிக்ஷனரியில என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? அந்த இந்த இடத்துல நாங்க கீ கொடுப்போம் தானே, இந்த இடத்துல நேம் என்று சொல்லி ஒரு கீ கொடுப்போம், அதே மாதிரி ஏஜென்ட் சொல்லி ஒரு கீ கொடுப்போம். அந்த கீயை டிக்ஷன் இந்த லிஸ்ட்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0 தான் கீ, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 1 தான் கீ. அந்த கீயை வந்து சேஞ்ச் பண்ணல ஒரு லிஸ்ட்ல எப்பவும், ரைட்? அதுதான் ஒரு லிஸ்ட். இப்ப டிக்ஷனரியில என்ன செய்யலாமாண்டா, இதை மேனுவலா எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். ஓகே, அந்த டிஃபரண்ட் வந்து திருப்பி அகைன் அண்ட் அகைன் சொல்ற ரீசன் என்னன்னா வந்து லிஸ்ட் எவ்வளவு எந்த அளவோ ஈஸியோ, லிஸ்ட் அவங்களுக்கு பார்க்கக்குள்ள எந்த அளவுக்கு வந்து சிம்பிள் ஆயிருக்கோ அதே மாதிரி சிம்பிள் திங் தான் இந்த டிக்ஷனரிஸ். ஆனால் நிறைய பேர் வந்து கம்ப்ளிகேட்டட் ஆக்கி கொண்டு டிக்ஷனரிண்டா வந்து என்னமோ பெரிய விஷயம் ஒன்றுமா யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சேம் லிஸ்ட் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், சேம் லிஸ்ட், இந்த இண்டெக்ஸ் மட்டும் கீ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ணுறது சின்டெக்ஸ் அப்படி அந்த ஆர்டருக்கு வந்து, அடுத்தது வந்து அந்த நேம் எப்படி லிஸ்ட்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அது இதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ அடுத்தது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த லிஸ்ட் இந்த டிக்ஷனரிக்கு, ரைட், இந்த டிக்ஷனரிக்கும் வந்து ஒரு ஒரு வேலை செய்யலாம் என்னான்டா. இப்போ நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அண்ட் இருந்துச்சேன்டா, இந்த இடத்துல இந்த லிஸ்ட் 1, ஓகே, இந்த லிஸ்ட் 1 இருந்துச்சேன்டா வந்து நாங்கள் என்ன செய்வோம் வந்து அந்த லிஸ்ட் 1 லென்த்தை பார்ப்போம், சரியா? லென் லிஸ்ட் 1 என்று சொன்னோம்டா அதில் லென்த் வரும். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அவுட்புட் என்னன்னு சொல்லி, நான் ரன் பண்ணி எல்லாம் பார்க்கவே தேவையில்லை, 2 தான் இதில் அவுட்புட், ரைட்? அதில் வந்து 2 எலிமெண்ட் தான் இருக்கிறனால அந்த லிஸ்ட லென்த் வந்து 2. அது ஓகே தானே எல்லாருக்கும்? அதில் ஆப்ஜெக்ஷன்ஸ் என்ன சார் இல்லையே? இதை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணால் தான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன், இதை பிரிண்ட் பண்ணணுன்றா அவுட்புட் என்ன வரும்னு, ஓகே, எந்த குழப்பமும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா வந்து இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுறேன், சரியா? பிரிண்ட் டிக் லென்த் ஆஃப் டிக்ஷனரி 1. இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஒரு 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 மெசேஜ் ட்ராப் பண்ணுங்க. இந்த டிக்ஷனரி, டிக்ஷனரி 1 சொல்லக்கூடிய இந்த டிக்ஷனரியோட லென்த் வந்து என்னவா இருக்கும் என்று. ஆமா, 3, ஓகே. எல்லாம் 3 என்று தான் ஆன்சர் வருது, ஐ திங்க் விளங்கிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அது வந்து விளங்கிச்சேன்டா உண்மைக்குமே பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் கிளியராக வச்சேன்டா வந்து இந்த இந்த டிக்ஷனரியை பற்றி எகெயின் அண்ட் அகெயின் பேசி ப்ராப்ளம் ஆக்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகே, எல்லாருக்கும் ஃபைன், எல்லாருக்கும் எல்லோரும் 3 தான் சொல்கிறீங்க, ஃபைன் 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 ஃபைன். இப்போ இதில் அவுட்புட் வந்து என்ன வருமெண்டா, 3. ஏ ரீசன் என்னண்டா வந்து என்ன தான் இந்த இடத்துல நேம் ஜுல்கிஃபுல் ஏஜ் 20 இந்த 6 விஷயம் இருந்தாலும் 3 தான் எலிமெண்ட், இந்த ஜுல்கிஃபுல் 20 இந்த நம்பர் இது 3 தான் இதுக்குரிய வேல்யூஸ், அது 3 தான் லென்த்தில் வரும், மற்றதெல்லாம் வந்து அதுக்குரிய கீஸ். ஓகே ஃபைன், அப்போ ப்ராப்ளம் இல்லை, இந்த இந்த சப்ஜெக்டில் எந்த ப்ராப்ளமும் வராது என்று நம்புகிறேன். ஓகே, இப்போ ஒரு 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 வேலை செய்வோம், இதை வச்சுக்கொண்டு இந்த டிக்ஷனரியை வச்சுக்கொண்டு ஒரு லைக் டேக்கிங் சம் ஃபன் அது மாதிரி, ரைட்? அது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். இப்போ டிக்ஷனரியில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ அந்த ஆர்டரில் இந்த டிக்ஷனரி உள்ளுக்கு ஃபோர் லூப் யூஸ் பண்ண போக்கோல ஒரே ஒரு டிஃபரண்ட் மட்டும் இருக்கும்,
பெருசா வேற ஒன்றும் இருக்காது, ஒரே ஒரு டிஃபரன்ட் மட்டும் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அண்டு வைப்போமே, அந்த லிஸ்ட்ல வந்து 1, 2, 3, 4, 5 அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, 4 இப்போ எப்படி யூஸ் பண்ணுவோம், 4 ஐ அண்ட் வைப்போமே, ஐ இன் லிஸ்ட் அண்டு சொல்லுவோம், ரைட். சொன்னமெண்டா இப்போ பிரிண்ட் ஐ கொடுத்தமெண்டா வந்து, பிரிண்ட் ஐ அண்ட் சொன்னமெண்டா வந்து எங்களுக்கு தெரியும் இந்த ஐ, அதுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ரீப்ளேஸ் ஆகி 1, 2, 3, 4, 5 வந்து பிரிண்ட் ஆகுமெண்டு, அதில் நோ ப்ராப்ளம், ரைட். இதே சேம் திங் எனக்கு என்ன செய்யணுமெண்டா வந்து, இந்த இந்த லிஸ்ட் டிக்ஷனரிக்கு ஒரு ஃபோர் லூப் யூஸ் பண்ணணும், ரைட். நான் சொல்கிறேன் ஃபோர், ஃபோன்றது வந்து இதில் இந்த 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 என்னது சின்டெக்ஸ் அது தான், இந்த ஃபோர் தான் இன்டெக்ஸ் இன் என்று சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஃபோவுக்கும் இன்னுக்கும் நடுவில் ஒரு விஷயம் வரணும், அதே மாதிரி இன்னுக்கு போகிற ஒரு விஷயம் வரணும், வந்து லாஸ்டில் இந்த மாதிரி முடியும், ஓகே முடியும்ன்றது இது தான் அந்த சின்டெக்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல மாதிரி ஐ என்று கொடுத்தோம் என்று வைப்போமே, ஐ இன் டிக்ஷனரி 1, ஓ டிக்ஷனரி 1 என்று சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிழை இருக்குதுன்னா வந்து டிக்ஷனரிஸில் வந்து வேல்யூஸ் மட்டும் இல்லை, அந்த டிக்ஷனரியில் கீஸும் சேர்ந்து இருக்குது, சரியா. இந்த டிக்ஷனரி உள்ளுக்கு கீன்ற ஒரு பாட்டும் இருக்குது, வேல்யூன்ற ஒரு பாட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோலோப் யூஸ் பண்ணால் கீயை ஒரு பாட்டாகவும் வேல்யூவை ஒரு பாட்டாகவும் ரெண்டு விஷயத்துக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய வேலை தேவை வரும். அப்போ இந்த ஃபோலோப் க்ரியேட் பண்ண போக்குள்ள ரெண்டு வேரியபிள் நான் கொடுக்கணும் கட்டாயம், சரியா. இந்த இடத்துல ரெண்டு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ரெண்டு வேரியபிள் கொடுக்குறேன், கொடுத்து இந்த டிக்ஷனரியை எடுத்து இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகல, எனக்கு வேணுமெண்டா இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு பிஆர்ஐஎன்டி, பிரிண்ட் பண்ண போகல எனக்கு வேணும் கீஸ் மட்டும் வேணுமெண்டா ஐ என்று சொல்லுவேன், சரியா. ஃபர்ஸ்டில் கீ, அடுத்தது தான் வேல்யூ. கீஸ் மட்டும் வேணுமெண்டா நான் என்ன சொல்லுவேன், ஐ அப்படின்னு சொல்லுவேன். வெயிட், ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லுது என்னான்டா, லைன் போல வெயிட் என்ன, நான் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் இருக்கீங்க, அந்த வேல்யூ ப்ராப்ளம் என்னான்னு சொல்லி அப்படியே போட்டுட்டு என்னான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். நாங்கள் என்ன சொல்லுதுன்னா, ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கோ லாஸ்ட், ஓகே லைன் ஃபோ. ஆ வெயிட் வெயிட் வெயிட், நான் இதை சேவ் பண்ணல, வெயிட் சேம் அவுட்புட், அதே ப்ராப்ளம் தான் தருது, இந்த இந்த ப்ராப்ளம் தான் தருது. என்ன சொல்லுதேன்டா வந்து, சம்திங் லைக் ஓகே 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 வெயிட், ஐ திங்க் ரெண்டு வேல்யூ, ரெண்டு 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 வேல்யூ வெட் பண்ண போகல, என்ன பிரச்சனை, வெயிட் ஓகே 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 ஃபைன், அன்பேக்ட் எக்ஸ்பெக்டட் டூ, டூ மெனி வேல்யூஸ் டு அன்பேக்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் டூ, டூ வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கிறோம் அப்பையும் ப்ராப்ளம் என்று சொல்லுது, ஓகே. ஃபைன் 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 ஓகே, காட் இட் காட் இட், ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும், ஓகே. ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், ஓகே நானும் மறந்துட்டேன்,
அதே மாதிரி சொல்றதுக்கும் மறந்துட்டேன். இப்ப ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து டிக்ஷனரிஸை வந்து ஃபோர் லூப்ல யூஸ் பண்ற நேரத்தில் அந்த டிக்ஷனரிஸை வந்து ஜஸ்ட் அந்த டிக்ஷனரி நேமை மட்டும் வச்சுக்கொண்டு யூஸ் பண்ண இயலாம். ரீசன் என்னடா வந்து டிக்ஷனரிஸ் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். அந்த கம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை ஒரு ஆர்டர் மேனருக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் அந்த டிக்ஷனரிஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த எலிமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு ஒரு ஃபோலோப்பில் இல்லாட்டி வேறு வேறு பர்டிகுலர் வேலைகளுக்கு யூஸ் பண்ண இயலும். அப்போ அது மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணுமா இருந்துச்சுன்னா ஒரு அட்ரிபியூட் வந்து அதை ஆர்டர் பண்ணும். அந்த அட்ரிபியூட் என்னடா வந்து ஐட்டம்ஸ், ரைட். இந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரிபியூட் என்ன செய்யுமெண்டா வந்து ஆர்டர் பண்ணும். இந்த டிக்ஷனரியில் மாதிரியே இப்போ நான் இப்போ இந்த சொன்ன விஷயத்தை அந்த ஆர்டர் பண்ணி ஒரு மெத்தடில் தாரது தான். ஏண்டா வந்து நாங்கள் இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு அவுட்புட் என்னன்னு தெரியும். இது மாதிரி ஒரு ஆர்டரில் இருக்கும். இந்த இது தான் என்னோட அவுட்புட் இருக்கும். சும்மா ஜஸ்ட் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணால் இது தான் என்னோட அவுட்புட், சரியா? இந்த அவுட்புட்டில் வந்து ஜஸ்ட் எங்களுக்கு விளங்குதா இப்போ என்ன சரி ஒரு 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 வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆர்டர் உண்டு. இதை இப்படி செஞ்சு அதை அப்படி செஞ்சு அந்த ஆர்டர் ஒன்று எடுக்கிறதுக்கு கஷ்டம். ரீசன் என்னன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாட் கமா இடையில இடையில இது மாதிரி நிறைய கம்ப்ளெக்ஸ் திங்ஸ் இருக்கிறனால ஜஸ்ட் டிக்ஷனரி அந்த வேரியபிள் நேம் மட்டும் கால் பண்ண வேண்டாம். அந்த இந்த 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 கம்ப்ளெக்ஸ் டேட்டா தான் வரும். இந்த கம்ப்ளெக்ஸ் டேட்டா வச்சு எங்களுக்கு வேலை செய்யலாம். அதனால் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் நாங்கள். இப்போ இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணினோம்டா ஓகே ஃபைன், ரைட். இதுவும் தேவையில்ல, ரைட். இப்போ அதில் நான் என்ன செய்கிறேன்னா ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஐன்றது வந்து ஃபர்ஸ்ட்ல ஐக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட்ல ஐக்கிறது என்னண்டா வந்து கீஸ், கீ வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், சரியா? அப்போ அந்த கீ வேல்யூக்கு நான் கொடுத்த வேரியபிள் நேம் ஐ. அப்போ அந்த ஐயை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் இந்த நேம் ஏஜ் கண்டெக்ட் என்று சொல்லக்கூடிய அவுட்புட் கிடைக்கும், சரியா? இதே சேம் திங் நான் என்ன செய்கிறேன் வந்து கீழே அது அப்படி இருக்கட்டுமே. இப்போ கீழே நான் என்ன செய்கிறேன், எம்ஐ பிரிண்ட் பண்ணுறேன். இந்த எம்ஐ பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் எனக்கு வார அவுட்புட் வந்து வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்குரிய என்னென்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அந்தந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐ எம் இந்த 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 டிக்ஷனரி உள்ளுக்கும் ஜுல்கிஃபில் 20 இந்த இந்த வேல்யூஸை ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் பிரிண்ட் பண்ணுறது எம்னால இந்த வேல்யூஸ் கிடைக்கும், சரி தானே? இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்த்தா விளங்குமேன்னு நினைக்கிறேன். ஐயை கால் பண்ணேன்டா அப்படின்னா ஐயோ வேண்டியது, நீங்கள் வேரியபிள் நேம் இந்த இடத்துல உங்களோட நேமே வேணுமென்றாலும் கொடுக்கலாம், சரியா? இப்போ அந்த ஃபர்ஸ்டில் என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் நேமுக்கு கீஸ் ஸ்டோர் ஆகும், செகண்ட் கொடுக்குற வேரியபிள் நேமுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கீயை கால் பண்ணேன்னா கீ என்ன எல்லாத்தையும் தரும், வேல்யூவை கால் பண்ணேன்னா வேல்யூவை மட்டும் வேறியாக்கி தரும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கத்தில் நான் எகெயின் என்ன செய்யறேன்னா வந்து வெயிட், இப்போ ஓகே ஒரு அடுத்தது இன்னொரு வேலை செய்யறேன்னா சம்திங் லைக் நான் எம்ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணவும் இல்லை, ஐயா மட்டும் பிரிண்ட் பண்ணவும் இல்லை, ஐ கமா எம்ன்னு சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன அவுட்புட் வரும். அண்டு ஒரு ஃபர்ஸ்டில் ஐ பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்பேஸ் விட்டு கமா போட்டனால ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும், எம் பிரிண்ட் ஆகும். எம்ன்றா கீ கூடிய வேல்யூ, ரைட், லைக் திஸ், சரியா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு தேவையான மேனரில் ஆர்கனைஸ் பண்ணிடும். எங்களுக்கு தேவையான வேலையை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளுக்கு கொடுத்து செய்யலும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வந்து லைக் திஸ் கமா இப்படி என்று சொல்கிறேன், சரியா? இப்போ என்ன நடக்கும், உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன அவுட்புட் வந்து
அந்த கேப்ல ஒரு 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 இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி வந்து இது மாதிரி பிரிண்ட் ஆகும். ரைட், அந்த விஷயம் தெரியும், விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியர் என்று நினைக்கிறேன். சரி, ப்ராப்ளம் என்றா மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணுங்க. ரீசன் என்னண்டா, ஐன்ற இடத்துல கீயை ஸ்டோர் பண்ணுறோம், நடுவில் இது வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை நாங்களாகவே ஆட் பண்ணுறோம், இந்த இடத்துல எம்ன்ற இடத்துல சொற்குவல். இப்போ அடுத்த சிச்சுவேஷன் வர நேரத்தில் ஏஜும், ஏஜ்ன்றது ஐக்கும், 20ன்றது எம்முக்கும் ஸ்டோர் ஆகும். இது வந்து நாங்கள் ஆட் பண்ணது, அதே மாதிரி கண்டெக் இந்த இந்த இதெல்லாம். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஆர்டரில் வந்து ஒரு அடுத்த இன்னொரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் என்னண்டா வந்து. ஓகே, இதுவும் அப்படியே இருக்கட்டுமே, இதுவும் கமெண்ட்ல அப்படியே வச்சிருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட் தேவையில்ல. ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணுவோம் என்னண்டா வந்து, அது அப்படியே தான் இருக்கு டிக்ஷனரி. ஓகே, இந்த டிக்ஷனரியில் வந்து இன்னொரு ரெண்டு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு. அது என்னண்டா வந்து டாட், இல்லை இந்த டிக்ஷனரியை போட்டே யூஸ் பண்ணுறேன், டிக் ஒன் டாட் கீஸ். ரைட், கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரிபியூட் என்ன செய்யுமெண்டா வந்து கீஸை மட்டும் தரும். சரியா, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் அவங்களுக்கு இதில் ஒரு ஃபோலோப்பில் போட்டு இதில் அவுட்புட் என்ன, ஃபோலோப்பில் இல்லை ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணுவோம், நான் ப்ரிண்ட் பண்ணி அவுட்புட்டை பார்ப்போம். ரைட், ஓகே, கண்ட்ரோல் வி, இது தான் இதில் அவுட்புட். சரியா, இந்த டிக்ஷனரியில கீஸ் வந்து இது இது தான் என்று சொல்லி ஒரு அவுட்புட் ஒன்று தரும். இப்போ அடுத்த அட்ரிபியூட் என்னடா வந்து வேல்யூஸ், டிக் ஒன் டாட் வேல்யூஸ். ரைட், இந்த வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணணும் டிக்ஷனரி ஒன்ட வேல்யூஸ் என்னான்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணணுமா இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து யூஸ் ஆகிற இது வந்து அட்ரிபியூட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு டிக்ஷனரிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்ரிபியூட் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து ஒன்று ரெண்டு முக்கியமானது 100% எல்லாத்தையும் கவர் பண்ண இயலாட்டியும் நிறைய வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அட்ரிபியூட்டை தான் வெயிட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு அட்ரிபியூட் இதில் பார்ப்போம், இதை டிலீட் பண்ணுறதுக்கு அது மாதிரியான விஷயங்கள். வெயிட், சேவ் பண்ணலாம், பண்ண. ஓகே, இப்போ அடுத்தது வந்து வேல்யூஸ். ரைட், நான் காப்பி பண்ணது வந்து இல்லை. வெயிட், காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து டிக்ஷனரியோட வேல்யூஸ் வந்து இது தான் அவுட்புட். வேல்யூஸ் வந்து என்னென்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை தரும். இந்த கீன்றது கீஸையும் வேல்யூன்றது வேல்யூஸையும், அதே மாதிரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து எல்லா ஐட்டம்ஸையும் தரும். ரைட், அதையும் ஒரு ப்ரிண்ட் ஃபங்க்ஷனில் ஐட்டம்ஸ் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் போட்டு அது அவுட் புட்டை கொஞ்சம் பார்த்துட்டு. ஓகே, இதுதான் அது அவுட்புட். ஒரு ஒரு டப்பிள், ஓகே டப்பிள்னா என்னன்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். ஒரு டப்பிள் உள்ளுக்கு தரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டப்பிள்னா என்னன்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். என்னோட ஹெட்டிங்கில் டிக்ஷனரிஸோட அடுத்தது வந்து டப்பிள்ஸ் தான். டப்பிள்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டப்பிள் உள்ளுக்கு தான் தந்திருக்குது. ஒரு இப்படி ஒரு ஆர்டர் மேனல தந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களே. சரியா, இப்படி அவுட்புட்டை தரும். ரீசன் என்னண்டா வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணும். நான் ஃபோர் மேலேயும் பார்த்தோம், இந்த ஃபோலூப்பில் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கீஸை ஃபோலூப்பில் யூஸ் பண்ணமெண்டா. ரைட், இப்போ நான் சொல்கிறேன் ஃபோ ஐ
இதுக்கு அவுட்புட்ஸை நான் வந்து எடுக்கலை, ஏன்னா அவங்களுக்கு விளங்குமேன்னு நினைக்கிறேண்ணா. இப்போது ஐயின் விளங்காதுன்னு யார் சரி இருந்தால் ஜஸ்ட் மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணு. டாட் கீஸ் சரியா? இந்த அட்ரிபியூட்டில் வந்து நான் என்ன செய்கிறேன் வந்து ப்ரிண்ட் ஐஎன்னு சொன்னேன்டா, என்ன அவுட்புட் வருமெண்டா, இது ஒரு ஆர்டருக்கு நேம் ஏஜ் கண்டெக்ட்ன்றது வரும். சரியா? இந்த இடத்துல இங்கே 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 இதுட அவுட்புட், இதுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட் தான் இந்த இடத்துலையும் வரும். சரி தானே? இந்த 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 அவுட்புட்டை பார்த்துக்கோளே. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா வந்து அதே வந்து வேல்யூஸ்ன்னு சொன்னேன்டா, ரைட்? வேல்யூஸ், இந்த வேல்யூஸுக்கு என்ன அவுட்புட் தரும்ன்றதும் விளங்குமேனு நினைக்கிறேன். அதோட வேல்யூஸை தரும், ரைட்? ரீசன் என்னண்டா வந்து இந்த இடத்துல இந்த லிஸ்ட் ஒன்று மாதிரி அந்த லிஸ்ட் உள்ளுக்கு என்னென்ன இருக்கோ அது தான் இருக்குது, ரைட்? கண்ணுக்கு நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன். நேம் ஏஜ் கண்டெக்ட் வெயிட் நான் இதை கொஞ்சம் ஓகே. இப்போ ஒரு டிக்ஷனரி இந்த இந்த ஒரு லிஸ்ட் உள்ளுக்கு எப்படி எலிமெண்ட்ஸ் இருக்குமோ அது மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் பிராக்கெட் போட்டால் எங்களுக்கு தெரியும் லிஸ்ட் என்று சொல்லி அந்த லிஸ்ட் உள்ளுக்கு தான் நேம் ஏஜ் கண்டெக்ட் இருக்குது. அப்போ அதை பிரிண்ட் பண்ண போக போக இப்படி தான் வரணும், ரைட்? அதே மாதிரி வேல்யூஸும் அதே மாதிரி சேம் அவுட்புட். இந்த நே இது மட்டும் என்னது இந்த இந்த ஐட்டம்ஸ்ன்றது மட்டும் இப்படி பிரிண்ட் ஆகிற ரீசன் என்னண்டா, இந்த லிஸ்ட் உள்ளுக்கு இதுவும் ஒரு லிஸ்ட் உள்ளுக்கு தான் இருக்குது, இருந்தாலும் அந்த லிஸ்ட் உள்ளுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல லிஸ்ட் முடியுது, அந்த லிஸ்ட் உள்ளுக்கு டேட்டா வந்து ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடாக தான் சேவ் ஆகியிருக்குது. சரியா? இப்போ அதனால தான் இந்த நேமுக்கு என்று சொல்லி ஒரு வேரியபிள் நேமும் அந்த இந்த ஜுல்கிஃபிலுக்கு இன்னொரு வேரியபிள் நேம், ஏஜுக்கு ஒரு வேரியபிள் நேம், 20க்கு ஒரு வேரியபிள் நேம். அப்படி என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்காக அடுத்ததுக்கு இது அது எப்போன்றா இந்த இடத்துல ஐட்டம்ஸ் வந்து வர சுச்சுவேஷனில். ஓகே தானே? இது வரைக்கும் என்ன சாரி குழப்பம் இருந்தா? நான் இன்றைக்கு கொஞ்சம் லைட்டாக உளர்ற மாதிரிக்கு ரீசன் என்னண்டா வந்து நைட் தூங்கல, மிச்சம் கணக்கெடுக்க வானம் அதை பற்றி விலங்கலாட்டி எகைன் கேட்டு கொஞ்சம் அப்படி போவோம்மா. டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் தட். நைட் ஃபுல்லாக வேலை பெயிண்டிங் விளங்கிச்சு தானே? விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லி மெசேஜ் ஒன்று ட்ராப் பண்ணுங்க. அப்போ நேம் வேரியபிள சொல்லி அப்படி என்றா விளங்கல்ல. ஆமா இப்போ இருக்கக்கூடிய அந்த நேம்ன்றத சேஞ்ச் பண்ணணும், கீயை சேஞ்ச் பண்ணணுமா? ஓ எஸ், கீயை சேஞ்ச் பண்ணுற ஏலும் வெயிட் கிவ் மீ அ செகண்ட். வெயிட்டா ஒரு செகண்ட், அந்த கீயை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, மறந்துட்டேன். இந்த டிக்ஷனரிஸ் பார்த்து மிச்சனால் மற்றது யோசிக்கிறதுக்கும் மண்டைக்கு வேணுமோ மாதிரி இருக்கீங்க. இந்த வெயிட் நான் என்ன சார் மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏன்னா வந்து எனக்கும் மறந்த அந்த விஷயம். நான் வந்து ரிவைண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து யார் அம்மான் இந்த டிக்ஷனரி வந்து ரீசன் என்னண்டா வந்து அது மறந்ததுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து இது வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ணிப்பட்டது குறவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், பொறு வந்து சின்னொரு வேலை ஒன்று நாங்கள் பைத்தனில் செய்கிறதா இருந்தாலும் யூஸ் ஆகுது. இந்த டிக்ஷனரி என்ன கேஸ்னா வந்து டிக்ஷனரி எப்போ யூஸ் பண்ணுவோம்டா, ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் டேட்டாவோடு நாங்கள்
வேலை செய்யணும். அது மாதிரியான சிச்சுவேஷன்ல இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி பெரிய ஒரு டேட்டா அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து பர்டிகுலர் வேல்யூஸ் எங்களுக்கு கால் பண்ணணும். அது அப்படியான சிச்சுவேஷன்ல தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வேரியபிள் செட் பண்ணுவோம். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு மெத்தட் செட் ஆகுதாண்டு. வெயிட் 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 வெயிட், கிவ் மீ செகண்ட். இந்த கீஸ் த கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரிபியூட்டை வச்சு என்ன சரி செய்யலுமே, நான் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். வெயிட் கிவ் மீ செகண்ட். இல்லை அந்த மெத்தடில் செய்ய இயலா. ஃபைன், கொஞ்சம் நீ ஜஸ்ட் கீஸ்ட டாக்குமெண்டேஷன் டிக்ஷனரி டாக்குமெண்டேஷன் பார்ப்போம். கிவ் மீ செகண்ட், டக்குன்னு பார்த்து என்ன சரி ஐடியா வருதான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஈஸியான மெத்தட் ஒன்று, பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை, மறந்துட்டேன் என்னாண்டு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் 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 ஃபைன், டன். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லுவேன் வந்து, ரமான் சொன்ன மாதிரி நேம்ன்றத சர் நேம் என்று மாற்றணுமா இருந்துச்சேன்டா. இப்போ நான் என்ன செய்யணுமென்றா, டிக் ஒன் ஏற்கனவே இருக்கிறது நேம், ரைட். இப்போ அதை ஈக்குவல் பண்ணணும் டிக் ஒன் சர்நேம். ரைட், இதை பிரிண்ட் பண்ணி கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி காட்டணும் அவுட்புட். எங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. பிரிண்ட் டிக் ஒன், வெயிட், இதில் அவுட்புட்டை போடுறேன், கிவ் மீ செகண்ட். வெயிட், கியர் அரவுண்ட் தருது. இந்த மெத்தடில் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். மேபி லைக் திஸ். வெயிட் ஒரு செகண்ட், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க. இல்லை என்ன 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 பிரச்சனை இல்லை இந்த இடத்துல. வெயிட், சார் நேம் இதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்ப்போமா, நேம் அந்த ஆர்டர் என்னான்னு சொல்லி மறந்துட்டேனே. இப்படி எஸ் எஸ் எஸ், இப்போ ரைட், காட் இட். என்ன செய்யணுமெண்டா வந்து, ஆனா வந்து ஓகே ஃபைன். இப்போ ஒரு வேலை செய்யணும் என்னண்டா அமான், இதை வந்து இந்த 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 ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்று சொல்லி அட்ரிபியூட் உண்டோ அப்படி என்ன சரி உண்டுன்னு எனக்கு தெரியா.
ஆனா வந்து ஒரு ட்ரிக் ஒன்று இந்த இடத்துல யூஸ் பண்ணிடும். இப்ப தெரியாண்டா வந்து நான் அந்த மெத்தட் ஞாபகம் இல்லை, இப்ப ஜஸ்ட் பட்ட கிளிக் ஆகின ட்ரிக் ஒன்று மட்டும். இப்ப உங்களுக்கு இந்த வேலையை செய்யணுமாண்டா வந்து என்ன சரி மெத்தட் ஒன்று இருக்கும், ஒரு இந்த ஒரிஜினலான மெத்தட் ஒன்று இருக்கும், நான் வந்து அதை கொஞ்சம் பார்த்து சொல்றேன். ஆனா இப்ப வேற வேலையை ஒன்று செய்யலாம், ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணலாம். என்ன தெரியுமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிக் ஒன்னுக்கு சர்நேம்ன்றத வந்து நான் ஸ்டோர் பண்ண நின்றுவீங்களே, ரைட்? இப்போ என்ன நடக்கும்டா வந்து, வெயிட், இதில் அவுட்புட்டை காட்டுறேன் என்ன வருதுண்டு. வெயிட், ஓகே, இதில் அவுட்புட் என்னண்டா வந்து இது தான் அவுட்புட். இப்போ என்ன நடக்கும்டா, சர் நேம் என்று சொல்லி புது வேரியபிள் நேம் ஒன்றுக்கு இருந்த நேமை, நேம்ட வேல்யூவை வந்து, இப்போ இது என்ன அர்த்தம் எங்களுக்கு, டிக்ட நேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்டா, இந்த சுல்கு ஃபில்ன்ற வேல்யூ, சரியா? அது தெரியும் தானே எங்களுக்கு. இப்போ நாங்கள் புது வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணுறோம், என்ன எப்படி என்றா, இந்த சர்நேம் என்ற ஒரு புது வேரியபிள் ஆட் பண்ணுறோம், இதுட வேல்யூ, இதில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூவுக்கு இன்னொரு புது நேம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு. இப்போ என்ன கேஸ்ன்றா, நேம் என்று சொல்லி ஒன்றும் இருக்கும், சர்நேம் என்று சொல்லி இன்னொன்றும் இருக்கும், ரைட்? இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன செய்கிறோமென்றா, டிலீட் பண்ணுறோம், ரைட்? நான் டிலீட் ஆகி தான் செய்யணும் என்று இருந்தேன். அடுத்தது ஓகே, இப்படி இந்த இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்தே போம். ஓகே, இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும் என்றா, வெயிட், கிவ் மீ செகண்ட், அவுட்புட்டை போடுறேன். இது கோடில் இல்லை. பண்றதுக்கு இப்படி, ஓகே, ரைட், இது அவுட்புட் வந்து இதுதான். இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ஃபர்ஸ்டில் இருந்த நேம்ன்றது வந்து டிலீட் ஆகி லாஸ்ட்டில் புதுசாக ஒரு எலிமெண்ட் ஒன்று ஹெட்டாக இருக்குது. ஆனால் வந்து அந்த ஆர்டர் வந்து இந்த இடத்துல மாறி இருக்கும், சரியா? இருந்தாலும் வந்து செய்ய வழி இல்லை, இப்படி ஒரு மெத்தடில் செய்யலாம். ஆனால் வந்து ஆர்டர் மாறி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வராது. என்ன தெரியுமா, இது வந்து ஒரு டிக்ஷனரினால நாங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணி கால் பண்ண மாட்டோம், 1 2 3 என்று சொல்லி கால் பண்ண மாட்டோம். நாங்கள் கால் பண்ணுறது இப்போ இந்த கால் பண்ணணும் என்ற ஜுல்கிஃபில் வேணும் என்ற சர்நேம் என்ற இந்த வேரியபிளை சொல்லி தான் கால் பண்ணுறனால வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. ஆர்டர் மாறினாலும் டிக்ஷனரிகளுக்கு ஃபைன், இந்த மெத்தடில் செய்கிறது ஓகேன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து வேறு மெத்தட் ஒன்று இருக்கும், கட்டாயம் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கும், நான் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன், சரியாமா? இப்போ நான் பார்த்து வந்த ஆர்டரில் அடுத்தது என்ன, ரைட், ரைட், நான் டிலீட் சப்ஜெக்டை பார்த்துட்டு இருப்பேன், ஒரு ஒரு எலிமெண்ட் டிலீட் பண்ணுறது சம்மந்தமா. வெயிட், இப்போ இந்த இடத்துல எகேன் போவோம், இப்படியே ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, இதுவும் தேவையில்லை, ரைட். இப்போ இந்த இடத்துல செஞ்சது ஃபர்ஸ்ட் மெத்தட் டிலீட். இந்த டிலீட் ஃபங்க்ஷன், இந்த டிலீட் ஃபங்க்ஷனில் இந்த டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 இது எப்படி சொல்கிறதுடா வந்து ஒரு பில்டின் சம்திங் லைக், இல்லை அதை வேற ஹெட்டிங்கில் பார்ப்போம். இது என்னன்னு சொல்லி இந்த டெல் மாதிரி டெஃப் என்று சொல்லி இருக்குது, அது மாதிரி அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அந்த விஷயம் வரக்குள்ள பார்ப்போம். இந்த இது டிலீட் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று மாதிரின்னு வச்சுக்கோங்களே. இந்த இடத்துல இதை டிலீட் பண்ணணுமெண்டா, டிக்ஷனரி 1 இருக்கக்கூடிய இந்த நேமை டிலீட் பண்ணணுமெண்டா, இந்த மெத்தடில் டிலீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிலீட் என்று போட்டு இப்படி இந்த மெத்தட். அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது என்னண்டா வந்து, நாங்கள் இந்த இந்த என்னது லிஸ்ட் சப்ஜெக்ட் படிக்க போகல, ஒரு ஒரு அட்ரிபியூட் ஒன்று பார்த்தோம், பொப் அப்படின்னு சொல்லி, ரைட்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பொப்புன்ற அட்ரிபியூட் உள்ளுக்கு எதை கொடுக்கணுமெண்டா, இண்டெக்ஸை கொடுக்கணும் ஒரு லிஸ்டில்,
ஒரு லிஸ்ட்ல இண்டெக்ஸை கொடுக்கணும், அந்த இண்டெக்ஸை டிலீட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபோர்த் எலிமெண்ட் வாணமெண்டா, அது இண்டெக்ஸ் த்ரீ பப் த்ரீ என்று கொடுத்தாண்டா, அந்த லிஸ்ட்ல இருந்து ஃபோர்த் எலிமெண்ட் ரிமூவ் ஆகும். ஓகே, அது ஃபைன் தானே? இப்போ அதே சேம் திங் இப்போ உங்களுக்கு நான் அந்த இடத்துல சொல்லக்கொள்ளையே மீட்டர் ஆகிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த டிக்ஷனரி உள்ளுக்கு இந்த பப்புன்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணமெண்டா உள்ளுக்கு என்ன கொடுப்போம்? ஃபைன், கீயை தான் கொடுப்போம், ரைட்? எல்லாரும் ஓகே தானே? கிளியரானு நினைக்கிறேன், எல்லாரும் சேம் ஆன்சர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு என்ன செய்வோம் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தேவையில்ல இந்த டிலீட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் நான் என்ன செய்கிறேன், பப் யூஸ் பண்ணுறேன். நேம், நேமை நான் இந்த இடத்துல பப் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த நேம் இல்லாமல் ஃபர்ஸ்டில் என்ன அவுட்புட் இருந்துச்சோ அதே அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த ரைட் லைக் திஸ் இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். ரீசன் என்னடா, நேமை பப் பண்ணும். ஓகேன்னு நினைக்கிறேன். அந்த டிலீட்டிங் சப்ஜெக்ட், வெயிட் கிவ் மீ செகண்ட், பார்த்து. ஓகே, ரைட். ஃபைன், டிலீட் பண்ணுறது ஓகே. இப்போ டிலீட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து டிலீட், வந்து ஒரு மெத்தட் டிஇஎல் யூஸ் பண்ணுறது, அடுத்தது வந்து பாப். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனோ ஒன்று படுது, என்னமோ ஒன்று சம்திங் லைக், எஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ லிட்டில் பிட் கம்ப்ளிகேட்டட் என்றும் சொல்ல ஏலா, அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் ஒன்று இல்லை, அந்த மெத்தடாக விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. ஓகே, நெஸ்டட் டிக்ஷனரிஸ். இப்போது உங்களுக்கு நெஸ்டட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னான்னு தெரியும். நெஸ்டட் ஃபோலூப் என்றால் வந்து ஒரு ஃபோலூப் உள்ளுக்கு இன்னொரு ஃபோலூப் வந்தால் அது வந்து ஒரு நெஸ்டட் ஃபோலூப். சரி, அன்றைக்கு ஃபோ வைல் லூப்பில் வச்சோ அங்கே ஒரு இடத்துல சொன்னேன். ஓ, இக்கி வீடியோ இக்கிது ரெக்கார்டிக்கு. ஓகே, சரியா, நெஸ்டட் ஃபோலூப் என்றால் ஒரு ஃபோலூப் உள்ளுக்கு ஃபோலூப். அதே மாதிரி வைல், நெஸ்டட் வைல் லூப் என்றால் வந்து ஒரு வைல் லூப் உள்ளுக்கு இன்னொரு வைல் லூப் யூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து ஒரு நெஸ்டட் வைல் லூப் என்று தெரியும். அப்போ இந்த வேர்ட் ஹெடிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னா வந்து ஒரு டிக்ஷனரி உள்ளுக்கு இன்னொரு டிக்ஷனரி, ரைட்? நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேன் இந்த இடத்துல. I'm saying like Sri Lanka and Vepome, right? Sri Lanka is equal to oru dictionary thorakkar, sariya? Pinda dictionary la vandu oru vishayam note pannanum ennaanda vandu bracket close pandradhu, sariya? இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறது அடுத்தது பார்ப்போமே, ரைட்? இது இப்படி இருக்கட்டும். இப்போ நான் இப்போ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு வேலை செய்யலாம், இல்லை எல்லாம் ஆர்டருக்கே வரும், ரைட்? இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா, ஓகே, ஸ்ரீலங்காவோட டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ஆட் பண்ணுவோம்? ஸ்ரீலங்காவோட டீட்டெயில்ஸ் என்ன ஆட் பண்ணுவோம்? ஒன்று மண்டைக்கு வரது இல்லைப்பா, மெசேஜ் ஒன்று ட்ரப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்ரீலங்கா டீட்டெயில் என்ன ஆட் பண்ணுவோம்? ஓகே, நான் இதை ஸ்ரீலங்கான்னு கொடுக்காம கண்ட்ரி ஒன், கண்ட்ரி ஒன் என்று கொடுத்து, கண்ட்ரி ஒன்ட நேம் வந்து ஸ்ரீலங்கா. சரியா, கண்ட்ரி நேம் வந்து ஸ்ரீலங்கா. லைக்
அதர் டீட்டெயில் என்று சொல்லி ஒன்றுமே ஞாபகம் வருது இல்லை. மண்டைக்கு ஐடியாஸ் வருது இல்லை இன்றைக்கு. அதர் டீட்டெயில்ஸ் சொல்லி வெயிட் வெயிட் வெயிட். ஆ ஃபைன், கேபிட்டல் ஸ்ரீ ஜெயவர்தன பூரா கோட்டைன்னு போடாமல் கிளம்பன்னு போடுறேண்ணா. கண்ண பிடிக்கும் ஆனால் ஏன்னா சோம்பரம். ஓகே ஓகே, இப்போ இந்த ரெண்டு டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னொரு டீட்டெயில் நான் ஆட் பண்ணுறேன்னா ப்ரைம் மினிஸ்டர். ரைட், நான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் சம்மந்தமாக என்ன சரி ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ என்ன செய்கிறேன்னா வந்து ப்ரைம் மினிஸ்டரை பற்றி ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட பேரை மட்டும் போடாமல் எனக்கு என்ன செய்யணும், ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட இன்னும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். சரியா, இப்போ எப்படி கண்ட்ரி ஒன்னுக்கு நேம் கேபிட்டல்னு சொல்லி அதில் நிறைய டீட்டெயில்ஸை நான் ஆட் பண்ணேனோ அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டருக்கும் அவர்ட நேமை அவர்ட ஏஜை அதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணணும். சரியா, இப்போ நான் என்ன செய்கிறேன், அதுக்கு உள்ளுக்கு இன்னொரு ஃபோலோ இந்த இந்த இன்னொரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே விளங்கிச்சா என்ன செய்கிறேன்னு இந்த இடத்துல என்ன செய்கிறேன்ற லாஜிக் விளங்கிச்சான்னு ஃபர்ஸ்டில் கொஞ்சம். ஓகே ஃபைன், என்ன செய்கிறேன்டா ஃபர்ஸ்டில் கண்ட்ரின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதோட நேம் வந்து ஸ்ரீலங்கான்னு கொடுக்குறேன். ஓகே, கேபிட்டல் வந்து கிளம்போன்னு கொடுக்குறேன். ஓகே, ப்ரைம் மினிஸ்டர்னு போட்டு ப்ரைம் மினிஸ்டர்ட நேமை மட்டும் போடாமல் எனக்கு என்ன செய்யணும், நேம் ப்ரைம் மினிஸ்டர்ட நேம் போடணும், ஏஜ் போடணும், இது மாதிரி ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணணும். அதனால் நான் என்ன செய்கிறேன், உள்ளுக்கும் இன்னொரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரியில் அந்த டீட்டெயில்ஸாக கொடுப்போம்னு பார்க்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், நேம் இந்த இடத்துல ப்ரைம் மினிஸ்டர்ட நேம். சரியா, இப்போ இந்த இந்த நேமும் இந்த நேமும் வந்து சேம் ஆகாது, வேற வெயிட். ஓகே, நேம் வந்து நான் சொல்கிறேன், ப்ரைம் மினிஸ்டர் யார் எங்கட மறந்தப்பா, ஆ மஹிந்த ராஜபக்ச. ஓகே மஹிந்தன்னு சொல்லுவோமே. ஓகே, ஏஜ் ஒரு ஏதோரு போடுவோம். ஏன்னா இப்படி மீக்கம் வேணாம், 65-70 70க்குமே. இப்போ இதை போட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்டெக்ஸ் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய சின்டெக்ஸ் ஒன்று இருக்குது. என்னடா வந்து இப்போ இந்த பேக்கட் திறக்கிறோம் இந்த இடத்துல ஃபைன், முடியணும் எங்காண்டா வந்து லாஸ்ட்ல இது மாதிரி. ரைட், அது உள்ளுக்கு வரக்கூடிய அடுத்த பிராக்கெட் எங்க முடியணும்ன்றா ஒரு டெப்போட மேல முடியணும், 4 spaces இல்லாட்டி 2 spaces அது மாதிரி ஒரு ஆர்டர்ல. இப்ப இதுக்கு இப்ப ப்ரைம் மினிஸ்டர்ட இந்த டிக்ஷனரி உள்ளுக்கு இன்னொரு டிக்ஷனரி திறந்தேன்னு வைப்போமே, சம்திங் லைக். நான் சும்மா இப்போ போடுறேன்னா இது இனி தேவையில்லை இந்த சிச்சுவேஷனில், நான் சும்மா ஒரு டிக்ஷனரி ஒன்று திறக்கிறேன். இப்படி ஒரு டிக்ஷனரி திறந்தேன்டா, இப்போ இந்த டிக்ஷனரி எப்படி இருக்கணும்டா, இன்னொரு டேப் விட்டு இந்த இடத்துல முடியணும். சரியா, அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சம்திங் லைக் ASDF சொல்லி போட்டு சும்மா ஒரு டேட்டா உள்ளுக்கு ஆட் பண்ணுறேன். சரியா, ஜஸ்ட் ஒரு நம்பர் உண்டு, அதே மாதிரி இப்படி உண்டு. ரைட், இப்படி ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன். இப்போ அதோட சேர்த்து அதுளுக்கும் இன்னொரு எனக்கு ஒரு இன்னொரு இந்த இந்த டிக்ஷனரி தேவை. இப்போ அந்த டிக்ஷனரி எங்கே ஸ்டார்ட் ஆகும்டா, இந்த இந்த இடத்துல முடியும். ரைட், இப்போ அந்த டிக்ஷனரி டீட்டெயில்ஸ் இது மாதிரி இந்த இடத்துல இப்படி வரும். ஓகே, இந்த இந்த சின்டெக்ஸ் எப்படி என்று விளங்கிச்சா, நெக்ஸ்ட் தட் ஃபாலோ அப்ட. ரைட், இந்த இந்த கேப்பை வந்து கட்டாயம் விடணும், இந்த ஆர்டரில் போகணும். ஒரு 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 இந்த டிக்ஷனரியை நெஸ்ட் பண்ணமெண்டா இந்த ஆர்டர் போகணும். இது மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி விளங்கும், மற்றபடி பிரச்சனை ஒன்று இல்லை அதில்.
எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே தானே இது? ப்ரைம் மினிஸ்டர் ஏஜ் ஓகே ஓகேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 1 2 ஓகே இது வரைக்கும். இப்போ ஒரு வேலை செய்யணும் என்னடா வந்து எனக்கு ஃபர்ஸ்டில் எப்படி இதை ஸ்லைஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணாமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிக்ஷனரி என்று வைப்போமே, இந்த டிக்ஷனரியில் நான் என்ன செஞ்சேனேன்டா வந்து எனக்கு 20ன்றது வேணுமெண்டா வந்து ஏஜென்ட் சொல்லி கால் பண்ணேன். டிக் 1 ஏஜென்ட் ஒன் லைக் திஸ் டிக் 1 ஏஜென்ட் சொன்னேன்டா வந்து அதில் இண்டெக்ஸ் சரியா. இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல என்ன செய்யணுமெண்டா வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர்ட ஏஜ் எனக்கு வேணும் அப்படியேண்டா. பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்டில் இந்த டிக்ஷனரி நேம், டிக்ஷனரி நேம் என்ன கண்ட்ரி, கண்ட்ரி 1 ரைட். இப்போ அடுத்தது ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் திறக்கிறேன். எனக்கு எதில் இருக்கிற ஏஜ் வேணும்? இந்த ப்ரைம் மினிஸ்டர் உள்ளுக்கு இருக்கிற ஏஜ் வேணும் ரைட். சரி தானே? அப்போ ஃபர்ஸ்டில் ப்ரைம் மினிஸ்டரை கால் பண்ணி அது உள்ளுக்குள்ள ஏஜுக்கு போகணும். அப்போ நான் என்ன செய்வேன்டா ஃபர்ஸ்டில் ப்ரைம் மினிஸ்டர், அடுத்தது இன்னொரு ப்ராக்கெட் அதோட சைடில் திறந்து ஏஜ். அடே நான் இதை போட மறந்துட்டேன், கோட்டேஷனில் லைக் திஸ். இதுதான் ப்ரைம் மினிஸ்டர்ட ஏஜை கால் பண்ணணுமெண்டா இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் அதுக்குரிய. இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணணும்டா, வார அவுட்புட் என்ன வரும்டா? இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து போடுறேன். கேபிட்டல் கிளம்பு, கிவ் மீ அ செகண்ட், சின்டெக்ஸ் எரர்னு சொல்லுது. ஓகே 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 ரைட் 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 ரைட். ஒரு விஷயம் என்னண்டா வந்து இந்த இடத்துல கமா போடணுமா ரைட். ஒவ்வொரு இதுவும் முடிகிற இடத்துல கமா போடணும் ரைட் ரைட். அந்த கமா போட மறந்துட்டேன். இந்த கமாக்கு ரீசன் என்னான்னு விளங்குமென்னு நினைக்கிறேன் சரியா. இப்போ ரைட் இதை நான் ஒரு வேலை செய்கிறேன். உண்மைக்குமே இது இந்த சின்டெக்ஸில் நாங்கள் போட்டாலும் இது என்னான்னு சொல்லி ஒரு காட்டுறதுக்காக வேண்டிய இது உண்மைக்குமே எப்படி இருக்குமெண்டா ரைட் லைக் திஸ். அடுத்தது நாங்கள் பார்த்த மாதிரி கேபிட்டல் கிளம்போ ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைம் மினிஸ்டர் உள்ளுக்கும் இன்னொரு டிக்ஷனரி இருக்கும் லைக் திஸ். கொஞ்சம் சீரியஸாகும். ஓகே இப்போ எல்லாம் சேர்ந்து போயிட்டு இப்படி முடியும். உண்மைக்குமே இது இப்படித்தான் இருக்கும் சரியா. என்னண்டா நேம் என்ற வேல்யூக்கு ஸ்ரீலங்காண்டு இருக்கும், கேபிட்டல் என்ற வேல்யூக்கு கலாம்போண்டு இருக்கும், ப்ரைம் மினிஸ்டர்ன்றதுக்கு வேல்யூவாக வந்து ஒரு டிக்ஷனரி இருக்கும். ப்ரைம் மினிஸ்டர்ன்ற அந்த கீவேர்டுக்குரிய வேல்யூ வந்து இன்னொரு டிக்ஷனரியாக இருக்கும். அந்த டிக்ஷனரிகளுக்கும் நேம் என்ற ஒரு கீவேர்டு, அதுக்கு மஹிந்தன்னு சொல்லியும், ஏஜென்ட் ஒரு கீவேர்டு, அதுக்கு 17 சொல்லியும் ஒரு டிக்ஷனரிகளுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம், ஒரு கமாலேருந்து அடுத்த கமாக்குள்ளது தான் ஒரு எலிமெண்ட். அப்போ இந்த இது ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட், அந்த முடிகிற இடத்துல கமா போடணும். கேபிட்டல்ன்ற இடத்து ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட், அது முடிகிற இடத்துல ஒரு கமா போடணும். ப்ரைம் மினிஸ்டர்ன்றது இந்த டிக்ஷனரியோட சேர்த்து ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட், லாஸ்ட்டில் ப்ராக்கெட்டோட முடிகிறனால கடைசி எலிமெண்ட் முடிகிற இடத்துல வந்து இந்த கமா போட தேவையில்லை ரைட். இப்போ ப்ரைம் மினிஸ்டர் உள்ளுக்கும் இன்னொரு டிக்ஷனரி இருக்குது, அந்த டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது, செகண்ட் எலிமெண்ட் இது, அது ரெண்டுக்கும் நடுவில் கமா போடணும். அதைத்தான் இங்கே செஞ்சுக்கிறேன். இங்கினக்கு ஒரு கமா, இங்கினக்கு ஒரு கமா, இங்கினக்கு ஒரு கமா. விளங்குச்சேன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் என்னான்னு. சரி தானே? கிளியர் தானே எல்லாருக்கும் ரைட். இப்போ இதை ரன் பண்ண போல என்ன அவுட்புட் கிடைக்குமெண்டா 70.
சரியா 78 வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ப்ரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்டில் கால் பண்ணி அந்த ப்ரைம் மினிஸ்டர்ன்ற டி குட வேல்யூவை ஃபர்ஸ்டில் பார்க்குறோம். அந்த வேல்யூவில் உள்ளுக்கு ஒரு அது வேற ஒரு டிக்ஷனரி, ஸோ அதில் ஏஜை பார்க்குறோம். யாரு இக்ராம் இதுக்கு ஃபோல் பாவிக்கிறாண்டா வந்து லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் சம்திங் லைக் ஒரு இடத்துல இல்லை இல்லை பிரச்சனை வராது, ஃபோலோப் யூஸ் பண்ணால் பிரச்சனை வராது. நான் எப்படி என்றா வந்து இந்த நீ எப்படி யூஸ் பண்ணணுமெண்டா ஃபோ நான் சொல்கிறேன். ஐ கமா எல் இல்லை ஐ கமா எம்னு சொல்லுவோமே இன் கண்ட்ரி கண்ட்ரி ஒன் டாட் ஐட்டம்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ண என்ன நடக்குமெண்டா இந்த லிஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்ன்ற வேல்யூவுக்கு இந்த டிக்ஷனரி ஃபுல்லாக ஒரே அடிக்கையில் பிரிண்ட் ஆகும் லைக் தட். நான் சொல்கிறேன் பிரிண்ட் ஐ கமா கமா எம். சரியா இது சேவ் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட்டை போடுறேன். ரைட் என்ன லைக் திஸ் ஃபர்ஸ்டில் நேமுக்கு கலாம்போன்னு வரும், கேபிட்டலுக்கு இப்படி நேமுக்கு ஸ்ரீலங்கா கேபிட்டல் கலாம்போ. ப்ரைம் மினிஸ்டர் வேல்யூ வந்து ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரியை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுமா அவ்வளோத்தான் வேலைச்சா. நினைச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வேணுமெண்டா ஒரு வேலை செய்யலாம் ரைட், இதை வச்சு ஒரு வேலை செய்வோமே. நாங்கள் என்ன வேலைண்டா வந்து வேற வேறையா பிரிண்ட் பண்ணணுமெண்டா ஒரு வேலை செய்யணும். நாங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா வெயிட், இந்த இதுவரைக்குமான எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் வரக்கோல பிரேக் பண்ணுவோம். சரியா இப்போ நான் சொல்றேன் வந்து இஃப் I is equal to Prime Minister. நான் சொல்கிறேன் பிரேக். ரைட் இப்போ என்ன செய்யறேன், இப்படி சொன்னேன்டா என்ன அவுட்புட் கிடைக்குமெண்டா எங்களுக்கு வெயிட். இது இது ரைட் பெரிய அவுட்புட்டை கொஞ்சம் காட்டுறேன். ஓகே இப்போ என்ன அவுட்புட் வரும் வேண்டாம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மட்டும் அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ இக்ராம் இப்படி தான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து கொஞ்சம் என்ன சரி செய்ய ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் விஷயம். அப்படியேண்டா வந்து இப்போ எங்களுக்கு என்ன இது வரைக்கும் தெரியுமோ அதை வச்சு நாங்கள் யோசிக்கிறேன். இப்போ வேறு வேறையாக பிரிண்ட் பண்ணணுமெண்டா அதுக்குன்னு சொல்லி வேறு பர்டிகுலர் மெத்தட் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அதை செய்யலாம். எப்படியேண்டா இப்போ நான் வந்து இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணாச்சு. இப்போ அடுத்தது வந்து ப்ராப்ளத்தில் இருக்கிறது என்னண்டா வந்து ப்ரைம் மினிஸ்டர். சரியா அப்போ நான் என்ன செய்கிறேன் வந்து ப்ரைம் மினிஸ்டர் தானே ப்ராப்ளத்தில் இருக்குது. இப்போ அடுத்த லைனில் எனக்கு அவுட்புட் வரணும் ப்ரைம் மினிஸ்டர் என்று சொல்லி அதோடு அதில் மற்ற டீட்டெயில்ஸை தரணும். சரி தானே நேம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்கிறேன் வேறையா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். பிரிண்ட் ப்ரைம் மினிஸ்டர் என்று சொல்லி இதே மாதிரி வந்து அடுத்த லைனில் அவுட்புட் வரத்துக்கு. இப்போ இது வரைக்கும் சரி ரைட், இது வரைக்கும் என்ன அவுட்புட் வருமெண்டா வந்து இந்த இந்த அவுட்புட் கிடைக்கும். இதோட இது மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணுமெண்டா அவரோட நேமையும் இந்த இதையும் பிரிண்ட் பண்ணணுமா இருந்துச்சுண்டா. இப்போ நான் என்ன செய்கிறேன் ஃபோ ஐ கமா எம் இன் கண்ட்ரி யூஎன்டிஆர்ஒய்
சரியா கொடுத்தீங்க, டபுள் ஓ வேணா. கண்ட்ரி ஒன் அப்படின்னு சொல்றது பிரைம் மினிஸ்டர். இப்ப கண்ட்ரி ஒன் பிரைம் மினிஸ்டர் தான், அதோட வேல்யூ தான் இந்த டிக்ஷனரி, சரிதானே? கண்ட்ரி ஒன் என்ற டிக்ஷனரியிட பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய கீவேர்டுக்குரிய வேல்யூ தான் இந்த டிக்ஷனரி. அப்போ நான் அதை வந்து கால் பண்ணுறேன் இப்படி, இது மாதிரி. இந்த எப்படி என்ன கால் பண்ணிக்கிறேன்னு வேலையாச்சு எல்லாருக்கும். விலங்கலாட்டி டக்குன்னு மெசேஜ் உண்டு. எந்த பிராக்கெட் உள்ளுக்கு? இல்ல இல்ல இக்ராம், கண்ட்ரி ஒன்னுன்றது தான் ஃபர்ஸ்ட் பெரிய டிக்ஷனரி எங்கடா, சரியா? இந்த பெரிய டிக்ஷனரி தான், வெயிட் வெயிட் வெயிட், நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன்னு. இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிக்கிறோம்? டிக்ஷனரி தான் நேமத்தானே கால் பண்ணிக்கிறோம். ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் சும்மா யோசிச்சு பாரு. இப்ப நான் வந்து இதை செஞ்சு காட்டினேன் தானே, வெயிட், அதை நீ போட்டு காட்டினா மீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இது மாதிரி இருக்குது. வைய ரைட், இது இப்படி ஏன் இருக்கட்டும். இப்ப இதுல வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணலும், இந்த ஃபுல் டிக்ஷனரி நேம் என்ன? கண்ட்ரி ஒன். அப்ப நான் என்ன செய்யறேன், கண்ட்ரி ஒன் டாட் ஐட்டம் என்று சொல்லி இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையா பிரிண்ட் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் ஓகே தானே எல்லாருக்கும்? நோ ப்ராப்ளம், சரியா? இப்ப பிரைம் மினிஸ்டரோட பிரேக் பண்ணதும் ஓகே, அதோட நோ ப்ராப்ளம். இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த டிக்ஷனரியை எனக்கு அக்சஸ் பண்ணணும். இந்த டிக்ஷனரியில் இருக்கிற டேட்டாவை தான் இப்ப நான் பிரிண்ட் பண்ணணும், சரியா? இந்த டிக்ஷனரியை நான் எப்படி அக்சஸ் பண்றதுன்றா, இந்த கேபிட்டல்ன்ற வேர்டை நான் எப்படி அக்சஸ் பண்ணுவேன்? கேபிட்டல்ன்ற வேர்டை எனக்கு அவுட்புட்ல வேணுமென்னா என்ன செய்வேன்? கண்ட்ரீட ஸ்ரீல இல்ல இல்ல இந்த இந்த எனக்கு கிளம்போன்றது வேணுமென்றா என்ன செய்வேன்? கண்ட்ரீட கண்ட்ரி ஒன் கேபிட்டல் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அவுட்புட் எனக்கு கிடைக்கும்? இந்த கிளம்போன்றது அவுட்புட் கிடைக்கும். இந்த கிளம்போவை தான் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம்ல நாங்க கூப்பிடுறோம். அது ஓகேயா எல்லாருக்கும்? சரிதானே, இந்த கிளம்போவை தான் இந்த வேரியபிள் நேம்ல கால் பண்ணோம். அப்ப அதே மாதிரி இந்த கேபிட்டலுக்கு பதிலா நான் பிரைம் மினிஸ்டர் என்று போட்டேனா, சரியா? அது எந்த வேல்யூவை கால் பண்ணுமெண்டா, இந்த ஹோல் டிக்ஷனரிய ரெப்ரசன்ட் பண்ணும், ரைட்? இந்த இடத்துக்கு ஃபுல்லா ரீப்ளேஸ் ஆகிறது இந்த டிக்ஷனரியா இருக்கும், ஓகேவா? வேலைச்சா ரைட். இப்ப நான் அந்த அந்த வேலையை தான் செய்யறேன். இப்ப இந்த டிக்ஷனரியை அக்சஸ் பண்றேன் நான், இந்த கண்ட்ரி ஒன் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி அந்த டிக்ஷனரியிட ஐட்டம்ஸ வச்சு ஒரு ஃபோலு கிரியேட் பண்றேன். கிளியர் என்று நினைக்கிறேன். விலங்கலாட்டி எகெயின் கேளுங்க, எகெயின் சொல்றேன். ஓகே, இது அப்படியே கமெண்ட்ல அப்படியே இருக்கட்டும். இது ஓகே, விலங்கலாட்டி எகைன் கேளுங்க. இப்ப என்ன செய்யறேன்னா, அத இத பிரிண்ட் பண்றேன். ஐ கமா லைக் திஸ் கமா எம் சரியா? இப்ப அவுட்புட் சரியா இருக்கணும் என்று நினைக்கிறேன், ரைட்? இதுல அவுட்புட் என்ன வேண்டா, இதுதான் அவுட்புட். நேம் ஸ்ரீலங்கா, கேபிட்டல் கிளம்ப, பிரைம் மினிஸ்டர், அதுல நேம் ஏஜ். இப்ப இதுல ஒரு வேலை செய்வோம். நாங்க இந்த இடத்துல கேப் பாண்ட் விட்டு பேக்ஸ்லாஷ் டி சரியா கமா ஒரு கேப் பண்ணு விட்டு இதை பிரிண்ட் பண்ணா அப்ப அது உள்ளுக்கு வர மாதிரி விளங்கும். சிண்டெக்ஸ் எரர், நேம் ஸ்ரீலங்கா. ஓ, இந்த இடத்துல இது கண்ட்ரோல் எக்ஸ்.
ஓகே, இப்போ அவுட்புட் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிக்குமான்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ அவுட்புட் என்னடா இது? ரைட், இக்ராம் ப்ரோக்ராமிங்கில் எங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வராது, மற்றது எல்லாமே தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. சரியா, எல்லாமே தெரிஞ்சு தான் ஒரு வேலைக்கு போகணுமென்று இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன சரி ஒன்று மெச்சோண்டு அடிக்கிறே தான், அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு புது மெத்தட் ஒன்று படிக்கல, இது ஏற்கனவே படித்த மெத்தடை இந்த 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 வேலைக்கு நாங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இந்த நேமை இப்படி ஸ்ரீலங்கா கேபிட்டல் கொலம்போன்னு எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் இப்படி எடுத்து அதை ஒரு டெப்போட சேர்த்து இந்த இடத்துல இது என்ன வேலை தானே, இந்த பேக்ஸ்லாஷ் டி என்றா டெப், டெப் என்றா கிட்டத்தட்ட 4 ஸ்பேஸ், அதை ஒரு நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி கீக்கு மட்டும் தான் ப்ராக்கெட் கொடுக்கணும் டிக்ஷனரி. விளங்கலையே. நீ கேட்குற ஓ, அந்த ப்ராக்கெட் டூலுக்கு கீவேர்டை தான் போடணும். இது வந்து டிக்ஷனரி நேம், டிக்ஷனரி நேமை போட்டு டிக்ஷனரியிட இந்த கீ நாங்கள் லிஸ்ட்ல பார்த்தோம், அதே விஷயம் தான். இப்போ நான் வந்து லிஸ்ட் 1 0 1 கூப்பிடுவேன் தானே, சரியா? அதே மாதிரி லிஸ்ட் 1 9 8 சொல்லி இண்டெக்ஸ் சொல்லுவேன் தானே. இப்போ இந்த 0ன்ற இண்டெக்ஸுக்கு பதிலாக கீயை கால் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம் இன்னைக்கு டிஃபரெண்ட். விளங்கிச்சா? அந்த லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள டிஃபரெண்ட் அதுதான். அப்போ அந்த 0ன்ற இடத்துக்கு பதிலாக கீயை கால் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரி 1 அதில் லிஸ்ட் ஒரு லிஸ்டாக இருந்துச்சுன்னா 0 1 2 2வது எலிமெண்ட் தான் இந்த பிரைம் மினிஸ்டர் என்ற கீவேர்டுக்கு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து செகண்ட் எலிமெண்ட், சரியா? அப்போ செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ ஒரு லிஸ்டாக இருந்துச்சேன்டா நாங்கள் என்ன செய்வோம், கண்ட்ரி 1 2 சொன்னோம்டா இந்த 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 விஷயம் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வந்து இது டிக்ஷனரினால கீவேர்ட் கொடுத்துருக்கிறோம் பிரைம் மினிஸ்டர் அண்டு. ஸோ அந்த 2க்கு பதிலாக பிரைம் மினிஸ்டர் அண்டு சொல்லி கூப்பிடுறோம், அவ்வளோதான் டிஃபரெண்ட். சரியா, இப்போ இது என்ன செஞ்சிருக்கேன்னு விளங்குதுன்னு நினைக்கிறேன், விளங்கலாட்டி கேட்கலாம். பிரிண்ட் பண்ணி கொண்டு வரேன், பிரேக் பண்ணுறேன், பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி இந்த சப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். ரைட், வேறு யாரும் சரியான சரி ப்ராப்ளம் இருந்தா? இந்த இன்னொன்று கேட்க பார்த்தேன் என்னான்டா, இந்த மெத்தடில் செஞ்சால் விளங்குதா? அந்த அவுட்புட்டை ஸ்க்ரீனில் எடுக்காமல் நான் இன்னைக்கு அவுட்புட்டை பேஸ்ட் பண்ணா என்ன, இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி விளங்குது, என்னமோ தெரியா. ஆனால் அதுக்கு விட இது கொஞ்சம் பெட்டராக ஆகிக்கிற மாதிரி ஸ்மூத்தாக போகுது தானே. இப்படி செஞ்சால் குழப்பம் இல்லையே அவுட்புட் இதில் பேஸ்ட் பண்ணி? ஏண்டா வந்து ரைட் எல்லாம் யூஸ் பண்ண போகல தான் விளங்குது, விஎஸ் கோடும் வந்து அதுட பர சுட்டி தான் ஸ்க்ரீனில் குழப்பம் வருதா என்னமோ தெரியா. சம்டைம் கவரேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இதை ஒன் பண்ணுற டைம் கவரேஜ் வந்துச்சோ தெரியா. மற்ற ஆள்கள் எப்படி அனாஸ்? ஓகே ஃபைன், அவுட்புட் ரெண்டு போட்டா ஓகே, அவுட்புட் ரெண்டு போட்டு இது தான் அவுட்புட் ரெண்டு காட்டினா ரைட் ஃபைன். வே அமானுக்கும் கேஸ் இல்லை தானே? அடே கொஞ்சம் அது படிச்சுட்டு வந்த சப்ஜெக்டில் முடிச்சிட்டேனா? ரைட், ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஓகே, இப்போ டைம் என்ன? ஓகே 12 ஆகுது, ஃபைன். இது அப்படியே வந்து அடுத்த கிளாஸ்லேயே செய்வோம். ஏண்டா வந்து இன்றைக்கி கிளாஸ் ஃபுல் டல் தான் வந்து எனக்கு தூக்கம் அசக்கம். வேற சார் டவுட் இருந்தா கேளுங்க, இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த அடுத்த கிளாஸ்ல. டிக்ஷனரியில சொல்லிப்படாத ஒரு சப்ஜெக்ட் இது, அந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க.
அடுத்த கிளாஸ் அப்போ அந்த விஷயத்தையும் டப்புள் சேம் செஞ்சு முடிப்போம். பேரண்ட்ஸ் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி ஓகே ஃபைன். ஜாய் மிச்ச நாள்ல பண்றேன். அது இல்ல, அது இருங்க.